முடிச்சோடனே உடனே கேம்பஸில் வரும்போது சிடிஎஸ் போயிடுறாரு, டிசிஎஸ் போயிடுறாரு, கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு போயிடுறாரு. ஏன் போகணும்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தானே படித்தாரு. சரி, இது கூட பரவாயில்ல, சிவில் படிச்சுட்டு எப்படி கம்ப்யூட்டர் துறையில் வேலை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. சம்பளம் கொடுக்காம போறாங்களா இல்ல நிஜமான இன்ட்ரெஸ்ட்? அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா கம்ப்யூட்டர் சர்வீஸ் படிக்கலாமே, கரெஸ்பாண்ட் கூட. சோ எஜுகேஷன் இஸ் அ ப்ராப்ளம் இன் தி கண்ட்ரி. அதை மாத்தினா மச்சது எல்லாம் மாறிடும். இல்ல படிக்க வேணாம், இது படிக்க வேணாம், படிக்காம ஃபேமிலி பிசினஸ்னா ஃபேமிலி இல்ல ஸ்கில் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா பெரிய ஆகலாமே. நீங்க பல தொழிலதிபர்கள் படிக்கவே இல்லையே, காலேஜே போலயே, நல்ல பிசினஸ் பண்றாங்க, எக்ஸ்ட்ரீம்லி குட் பிசினஸ். அது எடுத்துக்காட நாமக்கல் எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாத்தும். அதுதான் சொன்னாரு, கிரியேட்டிவ் மைண்ட்ஸ். அவர் என்னைக்குமே வந்து காலேஜ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிகிரின்னு சொல்ல, தௌசண்ட் ஆஃப் டிகிரி சொல்லவே இல்லை, கிரியேட்டிவ் மைண்ட் கொண்டு வரணும். அதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியாவோட ப்ராஜெக்ட். இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கால் பண்றாங்க, கால் பண்ணிட்டு சார் ஸ்டார்ட் அப் இந்தியா வந்துருக்கு ஒரு கம்பெனி கொடுத்துருங்க சார் ஸ்டார்ட் அப்ல. அது கிடையாது, அது கம்பெனி போடுறது தான், அந்த எப்படி போடணும் செயல்முறைகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இப்போ பார்க்க போறோம். ஸோ யுவர் லீடர் மேக்ஸ் யூ அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ். இதுல வந்து இது வந்து பிரதம மந்திரியோட ப்ராஜெக்ட் ஆனா பிரதம மந்திரி வந்து ஊண்டுதல் தான் கொடுக்க முடியும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து எல்லா பிசினஸ் பீப்புளும் பண்ணணும். கிரியேட்டிவ் மைண்ட் யார்கிட்ட வரணும்? எஜுகேஷன் ஸ்டூடண்ட்ஸ் அந்த இம்பார்ட் பண்ணி அவங்களுக்கு தான் வரணும். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் இருக்கா? கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஐஐடியில் இருக்கா? இருக்கு, பட் ஸ்டூடெண்ட் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாரு. ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்றாங்க, ஐஐடி முடிச்சோடனே எம்பிஏ ஐஐஎம்ல பண்ணிட்டு ஒரு பெரிய கம்பெனியில போய் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல போயிடுறாங்க. ஐடி துறையில இருக்காரு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் துறையில போயிடுறாரு, பேங்கிங் துறையில போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இனோவேஷன்ஸ் இந்தியாவில் வர மாட்டேங்குது. ஸோ இது எப்போ நடக்கும்னா, இனோவேஷன் ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இனோவேஷன் ஸ்கூல்ஸ்க்கு வந்து 350 ஸ்கூலுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு. இனோவேஷன் ஸ்கூல்னா நான் சொன்ன திங்கிங் மாடலில் வர ஸ்கூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு பிரதம மந்திரி. அதுக்காக அடிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் அ ஸ்டார்ட் அப் ரெவல்யூஷன், இது வந்து வேற எந்த சிட்டிக்கு வேணால் வந்து ரெவல்யூஷனாக இருக்கலாம். இது ஆல்ரெடி இங்கே இருக்கு. இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் ரெவல்யூஷன் நான் சொல்றது. காரணம் பாலிசி வந்ததுக்கு அப்புறம் தொழில் தொடங்குறவங்க செகண்ட் ரெவல்யூஷன் நம்ம சொல்ல வரலாம். ஒரு சின்ன வீடியோவோட பிரதம மந்திரி என்ன என்னென்ன சொல்லியிருக்காருன்றத நம்ம பார்க்கலாம்.
மோஸ்ட்லி நான் பேசினதுலாம் சம்மரைஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவில் எந்த மாதிரி பிஸ்னஸை வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க அதுக்கு சில உதாரணங்களோட கொண்டு வரேன். இதில் காட்டுற பிஸ்னஸ் பீப்புள் முக்காசு பேர் எனக்கு தெரியாது, அவங்க நான் ப்ரொமோட் பண்ணல, பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்கள பற்றி பேசுகிறேன். இவர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து அவர் சன் இன்ஃபேக்ட் ஃப்ரெண்டு தான், இப்போ தான் ஃப்ரெண்ட், இந்த படம்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்டே ஆனாரு. அடுத்த வாரம் கூட அவரோட ஒரு மீட்டிங் இருக்கு செந்திலோட, ஐசிடியில பேசுறேன். அவங்க அப்பா வந்து நடராஜன், கோவை பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிற அந்த ஃப்ரூட் கடை கோயம்புத்தூர்ல இருந்து உருவாச்சு. இப்போ இவர் வந்து தொழில் தொடங்கினார். இப்போ இந்த தொழில் தொடங்கும் போது பழக்கடையை வந்து நார்மலா வந்து ரோட்ல வச்சு பழம், இன்ஃபேக்ட் நிறைய பொருள் வேண்டாத பொருள் நம்ம கடையில் வாங்குவோம், வேண்டிய பொருள் வந்து ரோட்ல தான் வாங்குவோம் இந்தியாவில். அதுக்கு வந்து சிறந்த உருவாகம் வந்து பழம். இன்னைக்கும் பழம் வந்து ரோட்ல தான் நிக்குது, அதே ஒரு நல்ல கடையில போய் வாங்க முடியாதா? சோ அது வந்து இந்த பெரிசுவல் ஐட்டம். ட்ரெஸ் வந்து ரோட்ல வாங்கலாம், ஆனா பழத்தை வந்து நீங்க வந்து கடையில தான் வாங்கணும், ஆனா நம்ம மாத்தி வாங்குவோம், அதான் இந்தியா. சோ இந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவர் என்ன பண்ணாரு, ஒரு கடையை தொடங்கினாரு. அது வந்து கோவை பழமுதிர்ச்சோலைன்னு பேர் வச்சாரு. மேபி அவர் ஸ்டார்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வேணா வந்து கோயம்புத்தூர்ல இருக்கணுன்றதுக்காக கோவை பழமுதிர்ச்சோலை வச்சிருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து கோவை பழமுதிர்ச்சோலை வந்து மெட்ராஸ் நிறைய இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அந்த தொழில், அந்த கோவை பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்ட். இப்போ நான் வந்து கடை தொடங்குறேன் கோவை பழமுதிர்ச்சோலை அப்படின்னா அந்த பிராண்டுக்கு வந்து அவருக்கு காசு கொடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறேன் கோவை பழமுதிர்ச்சோலை நான் யூஸ் பண்ணாமனா அவருக்கு காசு கொடுக்கணும், அந்த காசு அவருக்கு வந்து போகணும். ரெண்டாவது வந்து இன்னைக்கு கம்பெனி ஒரு சமயம் விற்கிறாரு அப்படின்னா கோவை பழமுதிர்ச்சோலைங்கிறது பழம் இருக்கிற பழத்தோட அதான் வேல்யூ அதிகம். இன்னைக்கு அப்படியே கடை எடுத்து கொடுத்தா கோவை பழமுதிர்ச்சோலை பிராண்ட் வந்து பெருசு, கடையை வந்து கடையா வச்சுட்டு இருக்கலாம், ஆனா ஒரு பிராண்ட் பண்ணி அதை பண்ணதுனால இன்னைக்கு அந்த பிராண்ட் வேல்யூ பெருசு. சோ அவர் தொழில் ஆரம்பிக்கும் போது என்ன இருந்திருக்கும், அவருக்கு வந்து தொழில் ஆரம்பிக்கும் போது 150 கோடி பண்ணணும் இல்ல 200 கோடி பண்ணணும், 250 கோடி பண்ணணும் கிடையாது. அவர் ஒரு ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணாரு. என்ன ப்ராப்ளம், பழத்தை வந்து ரோட்ல தான் வாங்கணும், கடையில வாங்கக்கூடாதான்றதை யோசிச்சு மாத்தி சிந்திச்சாரு. அந்த மாத்தி சிந்திச்சு அந்த ப்ராசஸை கொண்டு வந்தாரு, அந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு ஒரு பிராண்டா நிக்குது. சோ இன்னைக்கு கோவை பழமுதிர்ச்சோலை போனா தரம்ன்றது கரெக்டா இருக்குன்றது எல்லாருக்கும் ஒரு ஃபீல். உள்ள நுழையும் போதே ஓகே அங்க வந்து ஆப்பிள் வாங்குறோம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஏசி போட்டிருக்கு, அதனுடைய அழகா அதை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அங்க ஸ்டாஃப் இருக்காங்க, ஸ்மெல் அந்த ஃப்ரூட் ஸ்மெல் நல்லா இருக்கு. சோ இது வந்து மாத்தி யோசிச்சாரு. ஒரு சமயம் பழம் வியாபாரம் பண்றது வந்து தள்ளுவண்டிலே போனா 10-15 தள்ளுவண்டி வச்சிருக்கலாம், பட் ஆனா இதை மாத்தி யோசிச்சு ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அந்த பிசினஸ் வந்து 150 கோடி. இது ஸ்டார்ட் அப் இந்தியா. இது எப்படி ஸ்டார்ட் அப் இந்தியா, இது என்ன சார் புதுமை, எனக்கு ப்ராசஸ் வந்து புதுமை. எல்லாரும் பழக்கடை போடுறது எல்லாம் நார்மல், அதை மாத்தி யோசிச்சு அதை ரீட்டைல் ஸ்டோரா போட்டது புதுமை. ஆனா அந்த புதுமை வந்து இனோவேஷன்ல வருது, இது ப்ராசஸ் இனோவேஷன் சொல்லுவாங்க. சோ இது வந்து ப்ராசஸ் இனோவேஷன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராம் பவர். இவர் வந்து பெர்க்லி யூனிவர்சிட்டியில வந்து படிச்சாரு. இவர் யாரு எனக்கு, அவரு எனக்கு தெரியாது, ஆனா அவரும் எனக்கு தெரியும். இவர் வந்து பாத்தீங்கன்னா பெர்க்லி யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு ஒரு பெர்க்லி யூனிவர்சிட்டி யூஎஸ்ல படிச்சாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்ல தான் ஸ்டே பண்ணுவாங்க, இந்தியா வர மாட்டாங்க. ஏன் இந்தியா வரணும், வராம இருக்கிறது ரெண்டு காரணம் இருக்கு. வயசாயிடுச்சுன்னா கவர்மெண்ட் அங்க பாத்துப்பாங்க, இங்க நம்ம தான் பாத்துக்கணும். கவர்மெண்ட் அங்க சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் இருக்கு, நான் கிரீன் கார்டு ஹோல்டரை இங்க சிட்டிசன் ஆயிட்டேன்னா கவர்மெண்ட் அங்க பாத்துப்பாங்க, இங்க சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமே கிடையாது. சோ ஏன் இங்க வரணும், வரமாட்டாங்க. ஆனா இவர் வந்தாரு, சரி வந்து ஒரு பெங்களூரு சென்னை டெல்லி கல்கட்டா அப்படி மெட்ரோ சிட்டில ஒர்க் பண்ணலாம். அந்த இளைஞர் என்ன பண்ணாரு, ராஜஸ்தான்ல ஒரு குக் கிராமத்துல போயிட்டு பவர் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், பவரே இல்லாத இடத்துல ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. வீட்டில் மேபி திட்டிருக்கலாம், கண்டிப்பாக திட்டுவாங்க. பர்க்லி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு யாரும் வந்து கிராமத்தில் ஆர்டர் பண்ணுவாங்க, எல்லாரும் மேபி சொல்லியிருக்கலாம், இவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா கூட சொல்லியிருக்கலாம், ஏன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பைத்தியக்காரன் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ண ப்ராசஸ் நம்பிக்கை வச்சாரு. கிராம் பவருங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் இன்னைக்கும் 15ஆம் தேதி தான் நம்ம கட்டுவோம், லாஸ்ட் 5 மணிக்கு ஒரு 5 நேரம் முன்னாடி தான் கட்டுவோம். ஆனால் கிராம் பவர் வந்து பவர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா ரெனியூபிள் சோர்சஸ் வழியா, சோலார் பவர், விண்ட் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி அந்த கிராமத்துக்கு லைட்டிங் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து கிராம் பவர் வந்து ப்ரீபெய்ட் மாடல்ல எலக்ட்ரிசிட்டி பில் கலெக்ட் பண்றாங்க. எப்படி ப்ரீபெய்ட் மாடல், ஒரு வீட்டுக்கு ப்ரீபெய்டு கொடுத்துடணும், எக்ஸஸா போச்சுன்னா காசு கொடுத்துடணும், ப்ரீபெய்டா கொடுத்தீங்கன்னா கன்செஷன். இதனால என்ன பண்றாரு, அவருக்கு எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கு பிளான் பண்றாரு. இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சரா வந்து பிரதம மந்திரி கூப்பிட்டு அவருக்கு அவார்டு கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து அவர் தொழில் ஆரம்பிக்கும் போது என்ன, பிரதமர்கிட்ட அவார்டு வாங்கணும் எப்பயுமே ஆரம்பிக்க மாட்டாங்க, அவார்டு தானா வரும், ப்ராசஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு புதுமையை செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அவார்டு தேடி வரும், அது வராட்டி கூட பரவாயில்ல.
ஆனா அவர் தொழில் தொடங்கும் போது என்ன பண்ணிருக்கலாம், என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கிராமத்துக்கு போயிட்டு நான் வந்து ஒரு பவர் கம்பெனி ஆரம்பிச்சா அங்க இருக்க பசங்க அந்த லைட் வந்து அந்த பசங்க படிச்சு மேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாரு. எல்லா தொழிலதிபர்களும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. இன்னைக்கு நாமக்கல்ல வந்து இவ்வளவு பேர் இருக்கீங்க, பாடி கட்டுற தொழில இருக்கீங்க, கோல்டு பிசினஸ்ல இருக்கீங்க, தறி போடுறதுல இருக்கும், டீலர்ஷிப்ல இருக்கும், நீங்க எல்லாம் இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும் சொசைட்டியில. ஸோ ஒரு ஒரு தொழிலதிபர்களும் வந்து ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றாங்க. யூர் கொண்டது வந்து ப்ராசஸ் இனோவேஷன், அது வந்து ப்ராடக்ட் இனோவேஷனாக கூட இருக்கலாம். ப்ராடக்ட்னா என்ன, சோலார் பவர், விண்டு பவர் எல்லாம் கலந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றாரு, அது ப்ராடக்ட். அது வந்து புதுமையாக பண்ணியிருக்காரு, அது வந்து ப்ராடக்ட் இனோவேஷன். இது ஸ்டார்ட் அப் இந்தியா கீழே வரும். நெக்ஸ்ட் வேலுமணியா, இவர் வந்து தமிழ்நாட்டு விட்டு போகும்போது 500 ரூபாவோட போனாரு, ட்ரெயினில் தான் போனாரு. நிறைய பேர் படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த பாம்பே பிளாட்ஃபார்மில் படுத்தா பெரிய ஆயிடுறது நிறைய படத்தில் பார்த்துருப்போம். இது உண்மையாக நடந்தது, உண்மை நடக்குதுங்கிறது தான். அந்த ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா, அங்கே போய் படுத்தா பெரிய ஆயிடுவோமா? அது அமிதாப் பச்சன், அதுக்கு நம்ம நானும் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். பட் அங்கே அது படிக்கிற பிளாட்ஃபார்மில் தாதர் எக்ஸ்பிரஸில் போயிட்டு கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம், அது நிறைய கூட்டம் வேறு இருப்பாங்க, டிக்கெட்லாம் வாங்கி நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பேச்சு. அங்கே அமிதாப் பச்சன் வந்தாரு, ஷாருக் கான் வந்தாரு அப்படின்ற நிறைய கதை இருக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட் வரைக்கும். வேலுமணியா லைஃப்லையும் அதுதான் நடந்தது. வேலுமணியா வந்து அந்த கிராமத்துலேருந்து, பர்டிகுலர் கிராமம் தமிழ்நாட்டிலேருந்து முதல் கிராஜுவேட் அந்த ஊர்லேருந்து. அவர் கிராம ஃபோட்டோலாம் போட்டு காமிச்சார், தைவானி மட்டும் வந்தார், நம்ம எம்எம்ஏ கூட ஒருவர் போல இருக்கு, ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க இருக்கு. அப்புறம் சிஏ போட்டு ப்ரோக்ராம்ஸ் வந்தார், கோயம்புத்தூர் மீட் பண்ண ஒரு வாட்டி, திரும்பி திருச்சியில் ஒரு வாட்டி பார்த்தேன். ஸோ வேலுமணியா வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தார். கவர்மெண்ட் வேலைலாம் என்ன, காலையில் போகணும் ஒரு 10:30, ஒரு 2 மணிக்கா யோஸ் 10:30 போயிட்டு 11:30 வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படி இருந்துட்டு ஒரு 2 மணி போனோம்னா மாசம் மாசம் கிரெடிட் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் வேல்யூ பண்ணுவாரு, கத்துக்கிட்டாரு வேலையை. ஒரு நாள் வந்து அவர் கதவை திறந்துட்டு, அவர் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது, அங்க நிறைய பேர் கியூல நிக்கிறாங்க டாக்டரை பாக்குறதுக்கு. இவருக்கு ஒரு சிந்தனை வந்தது, ஒரு ஐடியா வந்தது, ஏன் இவங்க எல்லாம் கியூல நிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கியூல நிக்க வேண்டிய அவசியமே இல்லையா, டாக்டர் ஏன் வந்து டயக்னோஸ் பண்ணணும், டாக்டர் வந்து இப்போ நிறைய டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க நிறைய டாக்டர் இருக்காங்கன்னு தெரியல, இது வந்து நார்மலா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெதஸ்கோப் எடுத்து இங்க வச்சு பார்ப்பாங்க, அது என்ன பாக்குறாங்க இன்னும் எனக்கு தெரியல, அப்புறம் கழுத்து பின்னாடி வச்சு பார்ப்பாங்க, அப்புறம் கை பிடிச்சி பார்ப்பாங்க, நாடி பாக்குறாங்களா என்னன்னு தெரியல, ஒரு டேப்லெட் டக்குன்னு எழுதிடுவாங்க. என் டாக்டருக்கு வந்து என் வீட்டுல சொல்லுவாங்க, அந்த டாக்டர் நான் ஜுரம் பார்க்கும்போது அந்த டாக்டர் ஸ்டெதஸ்கோப் இருக்காதுன்னு தெரியல, கிட்டத்தட்ட அதே ஸ்டெதஸ்கோப் தான் வச்சுட்டு இருக்காரு. ஸோ வேலுமணி என்ன சொன்னார்னா, டாக்டர் கிட்ட போய் டயக்னோஸ் பண்ணக்கூடாது, எங்க டயக்னோஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லேப்ல டயக்னோஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டாக்டர் கிட்ட போகணும். ஜுரம் டக்குன்னு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லேப்ல போயிட்டு ரிப்போர்ட் வாங்கணும், பிளட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவாரு, பிளட்ல இது ப்ராப்ளம் இருக்கு, இங்க இருக்கு, இப்போ மலேரியா இருக்கு, டெங்கு இருக்கு, டாக்டர் சொன்னப்புறம் தான் நம்ம லேபுக்கு போவோம். தப்பான முறை, ஃபர்ஸ்ட் டயக்னோஸ்டிக் சென்டர் அப்புறம் தான் டாக்டர். ஸோ என்ன நடந்துட்டு இதை யோசிச்சு தைரோ கேர் அப்படின்னு தைராய்டு ஸ்பெஷலைசேஷன் கொண்டு வந்தார், டயக்னோஸ்டிக் சென்டர் வச்சு தைராய்டு ஸ்பெஷலைசேஷன் கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் டயக்னோஸ்டிக் ஆரம்பிச்சாரு, அப்புறம் தைரோ கேர் ஸ்பெஷலைசேஷன். இன்னைக்கு வந்து 2007 வந்து 70 கோடி பிசினஸ், இன்னைக்கு 200 கோடி பிசினஸ். அவர் வந்து யாரோ கேட்டாங்க, வேலையை விட்டுட்டீங்களே உங்க வீட்டில் வந்து சொல்லியா உங்க வைஃப் அப்படின்னு கேட்டாங்க. நான் வைஃப் கிட்ட சொல்லவே இல்லையே வேலையை விடுறத, விட்டுட்டு வந்து சொன்னேன். ஸோ சில கிரிட்டிக்கல் முடிவு எடுக்கும்போது பிசினஸ் பீப்புள் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, டிசைட் பண்ணும் அப்படின்னு அவர் சொன்னார், ஒரு லேர்னிங். ஸோ அதுதான் டிசைட் பண்ணி ஆரம்பிச்சது, இன்னைக்கு 200 கோடி. இவர் வந்து ஒரு பிரபலமான ரஜினி ஃபேன், பிரச்சனை வந்து ரஜினி படம் பார்க்கலாம், இன்னைக்கு வந்து 200 கோடி பிசினஸ் பண்றாரு, எல்லாருமே பேசுறாரு. யாரோ கேட்டாங்க, நீங்க வந்து எங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னோடனே, எங்கேயும் கற்றுக்கிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், இது வந்து எஜுகேஷன் தேவையே. அவர் வந்து ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணாரு, என்ன தேவைகளோ அது தேவைகளை போட்டாரு, பிராண்ட் பண்ணாரு. இன்னைக்கு உலகெங்கும் தைரோக்கியா இருக்கு, உலகெங்கும் இருக்கு, ஆப்பிரிக்கா போறாரு, நிறைய மார்க்கெட் இருக்கு, இன்னும் பெருசாயிட்டு போறாரு, பெரிய பிசினஸ் எடுத்துட்டு போறாரு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க, இன்னைக்கு அந்த கம்பெனி அப்படியே ஃபாரின் இன்வெஸ்டர் கொடுத்தா கூட அப்படியே பல்கா வாங்குறது ரெடியா இருக்காங்க, ஏன்னா மார்க்கெட் கேப்சர் பண்ணிட்டாரு டயக்னோஸ்டிக் பிசினஸ்ல. ஸோ இந்த புதுமையை கொண்டு வந்தார், இதுவும் வந்து ப்ராசஸ் இனோவேஷன் ஆர் ப்ராடக்ட் இனோவேஷன், இது ப்ராசஸ் இனோவேஷன் இல்ல சர்வீஸ் இனோவேஷன், அதுல கூட போட்டுக்கலாம் நீங்க. சோ இத கொண்டு வந்து இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஆம்பையர் வெஹிக்கிள்ஸ், ஏம்பலத்து அண்ணாமலை, இவங்க நிறைய பிரபலமான நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மெயில் எழுதினாங்க ரட்டன் டாட்டாக்கு, எனக்கு ஒரு 400 கோடி கொடுங்க அப்படின்னு. ரட்டன் டாட்டா கொடுத்துட்டேன், எப்படி கொடுத்தாரு, நம்ம கூட மெயில் எழுதலாம், நான் கூட எழுதி பார்த்தேன் வரல ரிப்ளை. ஓகே, ஸோ எப்படி மெயில் எழுதணும், அவங்க மெயில் எழுதின விதம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பொட்டன்ஷியல் அனலைஸ் பண்ணாங்க,
சைனா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல எவ்வளவு மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணாங்க, ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது, இப்ப எவ்வளவு பண்றாங்க, அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவில ப்ரொடியூஸ் பண்ணா யாரெல்லாம் யூஸ் பண்ணா, பெட்ரோல் கன்சம்ஷன் எவ்வளவு, பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காத ஃபியூச்சர்ல, எவ்வளவு பிரைஸ் இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு அனலைஸ் பண்ணி அழகா ரிப்போர்ட் போட்டு ஒரு மெயில் போட்டாங்க. மெயில் ரிப்ளை பண்ணி செக் நாளைக்கு வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி ரத்தன் டாட்டா வந்து சொல்லிட்டு, கோயம்புத்தூர் ரத்தன் டாட்டா அவர் சென்னை வந்துட்டு கோயம்புத்தூர் வந்தார் நினைக்கிறேன், அது ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு அங்க பாத்துருக்காரு, செக் வந்து 400 கோடி கொடுத்துட்டேன், 400 கோடி வச்சு நீ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரத்தன் டாட்டா அவங்களுக்கு தெரியாது, அவங்களை வந்து ரத்தன் டாட்டா தெரியாது. முதல்ல காரணம் மார்க்கெட் பொட்டன்ஷியல், உங்ககிட்ட ஐடியா இருந்ததுன்னா ஃபண்டிங் தேடி வரும், நீங்க தேட வேணும் ஃபண்டிங் ஆட்டோமேட்டிக், நீங்க ஐடியா இருந்தா சொல்லுங்க, நானே உங்களுக்கு ஃபண்டிங் வாங்கி தரேன், பிரச்சனை கிடையாது. ஐடியா வந்து ஸ்கேலபிளா இருக்கும், கமர்ஷியல் வயபிளா இருக்கும். இது யார் அசஸ் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கும். அந்த ஏஜென்சி வேற ஒருத்தங்க வந்து சொல்லிட்டு இருந்தேன், சார் அந்த ஏஜென்சின்னு சொல்றீங்களா, அந்த ஏஜென்சி காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க சர்டிபிகேட் சோ அப்படிங்கிற ஒரு கோல், அதெல்லாம் முடியாது. ஸோ இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கும், அதுக்கு நிறைய ஃபெசிலிட்டி பண்ணும். அந்த இன்குபேஷன் சென்டர் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணும், ஸ்டார்ட் அப் இண்டியா சொல்றாங்க, இதுதான் முறை, இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ ஏமாத்தான வந்து ஆம்பியர் ரெக்கஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அருணாச்சலம் முருகானந்தம் இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்காரு எனக்கு தெரியல, பட் இவர் வந்து ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணாரு. என்ன ப்ராப்ளம், ரூரல் ஏரியால சானிட்ரி நாப்கின்ஸ் யூஸ் பண்றது இல்ல, அன்ஹைஜெனிக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு லோ காஸ்ட் சானிட்ரி நாப்கின், யாருமே யோசிக்க மாட்டோம், ஏன் வந்து அதெல்லாம் யோசிக்கணும், சானிட்ரி நாப்கின் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு, இன்னைக்கு பல கண்ட்ரியில கூப்பிடுறாங்க, பிரபலங்களோட பேசுறாரு, அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, தேடி வருது. காரணம் என்னன்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணது ப்ராப்ளம், சானிட்ரி நாப்கின் பண்ணி பத்மஸ்ரீ அவார்டு வாங்க முடியுமா, யாரும் யோசிக்க முடியுமா, ஆரம்பிக்கும் போது அவார்டு தேடி வரும். நீங்க ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணோம்னா அவார்டு உங்க நோர நோக்கி நீங்க வேணாம் சொல்ற அளவுக்கு வரும் அவார்டு, பட் அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணும், அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப், எ நியூ திங்கிங் மாடல். காசு போட்டு ஒரு 10 கோடி வாங்குறதோ 10 லட்சம் வாங்கியோ தொழில் தொடங்குறது வந்து தொழில் கிடையாது, புதுமை, எவ்வளவு புதுமை நம்ம கொண்டு வரும் தொழில அப்படின்றது அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட ஃபியூச்சர், அந்த புதுமையை வந்து கொண்டு வருது. சோஷியல் ஆண்டர்பிரினர் இது வந்து ப்ராஃபிட் வேணும்னு ஆரம்பிக்கவே இல்லை, ப்ராஃபிட் வேணும்னு ஆரம்பிச்சா பல தொழில் இருக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கலாம், அதான் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிறது, ப்ராஃபிட் பண்ணணும்னா ரியல் எஸ்டேட். ஸோ அது பண்ணாம இவர் வந்து அந்த ப்ராப்ளம் என்ட்ரி பண்ணார், இது ஒரு சோஷியல் ஆண்டர்பிரினர். நம்ம என்ன நினைக்கிறோம், சோஷியல் சர்வீஸ், இப்போ ஒரு ஃபுட்பாலர்னா அவர் வந்து தாடி வச்சிருக்கணும், ஜிப்பா போட்டிருக்கணும், சோஷியல் சர்வீஸ் பண்ணோம்னா அப்படிதான் இருக்கணும்னு படத்துல காமிச்சிருக்காங்க. ஆனா முகமது யூனஸ் சென்னை வந்திருந்தாரு, அவர் நாபல் லாரியட், நாபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருந்தாரு, அவர் என்ன சொல்றாரு, சோஷியல் பிசினஸ் பண்றவங்க தான் ரிச்சா இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம போடுற குப்பையும் அவங்க அழுறாங்க, நம்ம அள்ள முடியாதனால அவங்க அழுறாங்க, அப்ப யாரோ ஒரு குப்பையை அழணும் இல்லையா, அவர் சம்பாதிச்சதான் அழுவாரு, எத்தனை நாளைக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாரு, எத்தனை நாளைக்கு வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க இதுல வந்து டிவியில. சோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா ப்ராஃபிட் வந்து எனார்மஸா இருக்கணும் சோஷியல் பிசினஸ்ல, சோஷியல் பிசினஸ் வந்து லாபம் இல்லாம பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம், யாராவது சோசியல் பிசினஸ்ல இருந்து அவங்க காசே பண்ணாட்டி கூட வீடு கட்டிட்டாங்கன்னா இது வழியா தான் காசு கட்டினாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க மக்கள், கிடையவே கிடையாது, பண்ணட்டும் பரவாயில்ல, ஆனா அந்த இதை கண்டினியூஸா பண்ணணுங்கிறது அவரோட தியரி. இந்த தியரிக்கு நாபல் பீஸ் அவார்டு வந்து முகமது யூனஸ் பங்களாதேஷ் வந்து கிடைச்சது, கிராமின் பேங்க் அப்படிங்கிற மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காரு பங்களாதேஷ்ல. இவங்க பாருங்க ரோமா ரூகா, இவங்க பண்ணது வந்து சர்வீஸ் இனோவேஷன். இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு காது கேட்கும், இவங்க என்ன பண்ணாங்க, காது கேட்காதவங்களுக்கும் பேச முடியாதவங்களுக்கும் என்ன மாதிரியான ஊக்கத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தா வேலை பண்ணுவாங்களான்னு ஆராய்ஞ்சு இவங்க என்ன பண்ணாங்க, காது கேளாதவர்கள் பேச முடியாதவர்கள் ஸ்கூல்ல போயிட்டு எனக்கு சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த ஸ்கூல் என்ன சொல்லிட்டாங்க, முடியாது, நீங்க உங்களுக்கு காது கேட்குது, உங்களால பேச முடியும், உங்களுக்கு சொல்லித்தர முடியாது, எலிஜிபிலிட்டியே நீங்க வரல அப்படின்னா காசு கொடுத்து சைன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க, அதாவது ஆக்ஷன்ல பேசுறது, காது கேட்காதவங்களையும் வாய் பேசாதவங்களையும். அப்புறம் அவங்களை வந்து எம்ப்ளாய் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து எப்படி வேலை போயிட்டு இருக்கணும்னே அவங்க என்ன சொன்னாங்க, என்னோட ப்ரொடக்டிவிட்டி வந்து நார்மல் பீப்புள் பேசுறவங்க காது கேட்கறவங்களை விட நல்லா இருக்கு. காரணம் என்னன்னா காது கேட்கறவங்களும் பேசுறவங்களும் காசிப் பண்ணுவாங்க, போன் பண்ணுவாங்க, ஆபீஸ்ல பேசுவாங்க, டீக்கு போனா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், இங்க சைன் லாங்குவேஜ் பேசுவாங்க, இவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும், சோ காசிப்பே கிடையாது, அதனால ப்ரொடக்டிவிட்டி ஏறுது. மஸ்கிட்டோ வந்து நம்ம என்ன பண்றோம், கொசு வந்து அடிச்சு
முடிச்சு அது லைஃபே ஒரு நாள் தான் சொல்றாங்க யாரும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருக்கும் போல இருக்கு கொசு அவங்களும் சொல்றாரு ஏன் அந்த கொசு சாவடிக்கணும் அழகா அந்த மிஷின் வச்சிட்டீங்கன்னா கொசு தானா வந்து பக்கெட்ல வந்துடும் கால் எடுத்து ஓபன் பண்ணி விட்டுருங்க ஸோ நீங்களும் நிம்மதியா தூங்கலாம் கொசுவும் நிம்மதியா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அவார்டு வாங்கிருக்காரு மஸ்கிட்டோ கம்பெனிஸ் இந்த இதை வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அவர்கிட்ட போயிட்டு பல கோடிகள் கிட்டாலும் அந்த ப்ராடக்ட் வந்து அவர் விற்க மாட்டேங்கிறார் ஒரு பெரிய பெரிய பிரபலமான கம்பெனிஸ்லாம் போயிட்டு அப்ரோச் பண்றாங்க இந்த ப்ராடக்டை கொடுத்துரு எனக்கு பேட்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரு அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இல்லை அந்த மஸ்கிட்டோ காயில் இன்னும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸோ அப்படி ஒரு இனோவேஷன் ப்ராப்ளம் என்ன ஐடென்டிஃபை பண்ணாரு கொசு கடிக்கிற ப்ராப்ளம் அது பல கோடிக்கு இன்னைக்கு வருமானம் நடக்குது புது திங்கிங் மாடல் தி ஆண்டர்பிரனர்ஷிப் இஸ் எ நியூ திங்கிங் மாடல் புதுமையை யோசிச்சாரு இவர் வந்து சிஐஏவுடைய லாஸ்ட் பிரபலம் இவரை பத்தி பேச நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அடுத்த வாட்டி பேசினா நாமக்கல் இருந்தே நான் எடுத்து பேசுறேன் இருக்காங்க நாமக்கல் இருந்தே இருக்காங்க எனக்கு டைம் இல்லாதனால போடல இப்போ வந்து மோரா வந்து எல்லாரையும் கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரீகாந்த் போலா இவர் வந்து ஆந்திர பிரதேஷ்ல அவருக்கு வந்து கண்ணு தெரியாது விஷுவலி சேலஞ்சு அவர் வந்து 10th கிளாஸ் எழுதணும் அப்படின்னும் போது கோர்ட் ஆர்டர் வாங்கி தான் 10th கிளாஸ் எக்ஸாம் எழுதினாரு 96% வாங்கினார் 10th கிளாஸ்ல சரி அப்புறம் பிளஸ் டூ முடிச்ச உடனே என்ன பண்ணாரு இதுக்கு ஐஐடி என்ட்ரன்ஸ்க்கு அப்ளை பண்ணாரு ஐஐடி என்ட்ரன்ஸ் என்ன திருப்பி அமைச்சாங்கன்னா நீங்க விஷுவலி சேலஞ்சுனால நீங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு உடனே ஒரு சின்ன மெயில் வந்து யூஎஸ் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போட்டார் மேன்செஸ்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கூப்பிட்டு நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா நீங்க சண்டை போடணும் யூஎஸ்பி படிச்சாரு சரி யூஎஸ்பி படிச்ச உடனே கவர்மெண்ட் எல்லாம் மேபி அவர் கண்ணு கூட வரளவுக்கு பண்ணிருக்கலாம் கவர்மெண்ட் யூஎஸ் நினைச்சா அங்க தங்கியிருந்தா அவர் அறிவிப்பு கூர்மைக்கு பட் அவர் என்ன பண்ணாரு அதெல்லாம் எனக்கு தேவை நான் நாட்டுக்கு திருப்பி வந்துடுறேன் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஸ்ரீகாந்த் போலா வந்து ஆந்திராவில் போலண்ட் இண்டஸ்ட்ரின்னு ஒரு கம்பெனி வச்சு ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சன் ஏபிள்டு பர்சன் சாரி டிசேபிள்டு பர்சன் ஆர் விஷுவலி சேலஞ்சு பர்சன் இஸ் கிவிங் லைஃப் ஃபார் ஏபிள்டு பர்சன் இது ஆந்திரப்ரனர்ஷிப் இதை கொண்டு வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு 50 crore அவரோட கம்பெனியோட டர்ன் ஓவர் அவரோட சிஐஐல வந்து கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியில வந்து எம்ஆர் ஆஃப் சேர்மன் கை மாமன் மாம்பிள்ளை கையில மாமன்பிள்ளையோட சன்னோட கை மாமன் மாம்பிள்ளையோட சன்னோட கையில அவார்டு வாங்கினாரு பேப்பர்லாம் வந்தது இன்னைக்கு எல்லாரும் ஃபண்ட் பண்ண ரெடியா இருக்காங்க எவ்வளவு கோடி வேணும்னு கேட்கறாங்க அவர்கிட்ட ஸோ இது ஆண்டர்பிரனர்ஷிப் டிசேபிள்டு சர்விங் ஏபிள்டு இது நியூ திங்கிங் மாடல் யாருமே யோசிக்க மாட்டோமே அவரையும் அவர் பார்த்துக்க முடியல மற்றவங்க பார்த்துக்கணும்னு கேட்கறோம் ஆனா அவர் மாத்திட்டார் அந்த திங்கிங் ப்ராசஸ இது வந்து நியூ திங்கிங் மாடல் இது எல்லாமே ஸ்டார்ட் அப் ப்ராசஸ் இனோவேஷன் அவங்களுக்கு சொன்னேன் ப்ராடக்ட் இனோவேஷன் சொன்னேன் சர்வீஸ் இனோவேஷன் சொன்னேன் போலண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அவர் கொண்டு வந்த முறையில வந்து புதுசு சோசியல் ஆண்டர்பிரனர் அவர் ஒரு அவர் ஸ்ரீகாந்த் போலா வந்து எந்த ஃபண்டிங்கும் இவரையும் கவர்மெண்ட் கிட்ட வாங்கல சொந்த உழைப்புல அவரோட கடன் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து ரெடியா இருக்காங்க ஃபண்ட் பண்றதுக்கு ஸோ சோஷியல் ஆண்டர்பிரனர்ஷிப் அவர் நினைச்சிருந்தா யூஎஸ்ல ஜாலியா இருக்கலாமே பல யூனிவர்சிட்டியில வந்து பேசி சம்பாதிக்கலாமே இந்தியாவுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட அவர் சாதிச்சிட்டாரு சொல்லி எல்லாரும் பேசி பேசி காசு வாங்கலாமே ஆனா அவர் பண்ணல உழைச்சி வந்து இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் தான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா நிறைய பேர் தொழில் தொடங்கினா ஒரு கம்பெனி போடுறது இருக்கிற தொழிலையும் மாத்தி பிசினஸ் புதுசா போடுறது அதுல பெனிஃபிட் பாக்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க இது எதுவுமே கிடையாது புது புது சிந்தனைகள் உங்க தொழிலே பண்ண முடியும் நாமக்கல் தொழிலே பண்ண முடியும் இன்னைக்கு நீங்க போயிட்டு இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஒரு பேப்பர் எடுத்து பேப்பர் தெளிவா புது சிந்தனைகள் வரும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பேப்பரை தெளி பாருங்க புது சிந்தனைகள் வரும் ஏன்னா ப்ராப்ளம் யாரு தெரியும் வியாபாரம் பண்ற உங்களுக்கு தான் தெரியும் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் அது வந்து நீங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்ல நீங்களே யோசிச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்ல ஃபேமிலியில சின்ன குழந்தை சொல்லலாம் யாரு வேணா சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டர்பிரனர் பேர் போல பென்சில் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறாரு அவரோட வயசு வந்து 16 அவரோட வயசு வந்து 11 அவர் என்ன பண்றாருனா யூஸ் பண்ண அரை பென்சிலு பிரிண்ட் பண்ண பேஜ் ஒரு சைடு பிரிண்ட் பண்ணி காலக்கடைக்கு போட்டதெல்லாம் வாங்கி ஆப்பிரிக்காவுக்கு ஃப்ரீயா அனுப்புறாரு அவங்க அம்மா அப்பாவோட சப்போர்ட்டை வச்சு ஆப்பிரிக்கால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து பசங்க அந்த பேப்பரை படிச்சு இன்னைக்கு எழுதி படிக்கிறாங்க மேக்ஸ்லாம் போட்டு பாக்குறாங்க இதுவும் ஒரு புது சிந்தனை தானே அந்த பேப்பருக்கு யூஸ்லெஸ்ஸா போயிருமே அதை வாங்கி அனுப்புறாரு ஒரு 11 பையன் ஸோ ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணாலே அவர் சோஷியல் ஆர்டர் பண்ணு அதுவும் ஸ்டார்ட் அப்ல வரும் புது சிந்தனை புது ஆலோசனை ஸோ அதுவும் ஸ்டார்ட் அப்ல வரும் ஸோ இன்னைக்கு இந்தியா எங்க இருக்குன்னா 3rd ரேங்க்ல இருக்கு ஸ்டார்ட் அப்ல இந்த பாலிசி வரதுக்கு முன்னாடியே 3rd ரேங்க்ல இந்தியா இருக்கு லாஸ்ட் இயர் மட்டுமே 4200 ஸ்டார்ட் அப் வந்து இந்தியாவில் இருந்திருக்கு அதுல பிரைமரியா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தொழில் சார்ந்த ஐடி தொழில் சார்ந்து தான் முக்காவாசி கம்பெனிஸ் வந்து தொடங்கியிருக்காங்க
நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து தேர்ட் ரேங்கிங்ல இருக்கு. 10,000 ஸ்டார்ட் அப் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து 10,000 ஸ்டார்ட் அப் பிளஸ் போயிட்டு இருக்கு. யூஎஸ் வந்து பெருமையா பாக்குறோம், அமெரிக்கா வந்து பெருசு, அமெரிக்கா பத்தி பெருசா பேசுறோம், அமெரிக்கா ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம். ஏன் வாங்குறோம்? 83,000 ஸ்டார்ட் அப் இருந்தது. சிம்பிளா சொல்றேன், கூகுள் ஆரம்பிச்சு வந்து ஒரு காலேஜ் விட்டுட்டு ஆரம்பிச்சவரு, மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிச்சவர் வந்து ஒரு காலேஜ் விட்டுட்டு ஆரம்பிச்சவரு. அவங்க காலேஜ் வந்து விடணும் விடல, அவங்க ஐடியா மேல நம்பிக்கிறது விட்டாங்க. அதுக்கு போற டைம் நான் வந்து கம்பெனிக்கு போட்டேன்னா பெரிய லாபம் சொல்றேன், பெரிய ஆயிட்டாங்க. ஸோ அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். அங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சாருனா ரிசர்ச் பண்ணுவாரு ஒரு யூனிவர்சிட்டியில. இங்க என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கலனா ப்ரொஃபஸர் அதே காலேஜ் ஜாயின் பண்ணிப்போம். அதான் ட்ரெண்ட். ஸோ இதெல்லாம் மாத்தி வச்சுட்டு ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. இது அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் வேணும், நம்மளால பண்ண முடியாது, கவர்மெண்ட் சப்போர்ட்டும் வேணும். அதுவும் கூடி வந்துகிட்டு இருக்குன்றது தான் என்னோட பாயிண்ட். ஸோ இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்கும்? சார் நான் வந்து ஸ்டார்ட் அப்ல இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிந்தனைகள் யோசிச்சுட்டே இருக்கணும். இன்னும் யங்ஸ்டர்ஸ் வந்து என்னோட பேக்ஸ், என்னோட ஜூனியர்ஸ், ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களாம் ஃப்ரைடே ஆனால் அடுத்த சாட்டர்டே வந்து என்ன படத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறாங்க. புது சிந்தனைகள் கிடையாது. ஒரு லஞ்ச் டிஸ்கஷனில் வந்து என்ன ஆக்டர் வந்து நல்லா நடிச்சிருக்காரு, தப்பு இல்லை, என்டர்டைன்மெண்ட் இஸ் ஃபைன், 24 அதுவே வா அப்படின்னு தான் என்னோட க்வெஸ்சன். தாய்வான்ல ஒரு ஒரு பாயிண்ட்டும் நான் பேசும்போது ஏர்போர்ட்ல இருந்து சாம்பர்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க கூட வந்து கவனிக்கிறாங்க. இந்தியா பத்தி அங்க மார்க்கெட் இருக்கா, அங்க என்டர் பண்ணலாமா, புது ப்ராடக்ட் போடலாமா அப்படின்னு அவங்க கூட கூட இல்லை வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோகிராஃபர் இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்றத செஷன் நடந்துகிட்டே இருக்கு, கூர்மே கவனிக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட மூவே ஆகல. என்ன தெரியுதுன்னா எல்லாரும் வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க, ஐடியா ஷேர் பண்றாங்க. முன்னுக்கு வர எல்லா கண்ட்ரியுமே வந்து ஐடியா ஷேர் பண்றாங்க. அதே நினைச்சா பல ஐடியாவை பத்தி பேசலாமே, பல ப்ராப்ளம் பத்தி பேசலாமே. படம் எடுத்து முடிச்சாச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் போனா என்ன, பாக்ஸ் ஆஃபீஸ் போனாட்டி என்ன, பட் அதுதான் பத்தி பேசிட்டு இருக்கோமே தவிர ஒரு ப்ராப்ளம் எப்படி சொசைட்டில சால்வ் பண்ணலாங்கிறத பத்தி இல்ல. கண்ட்ரி பத்தி யாராவது தப்பா பேசினா நம்மளுக்கு என்ன போச்சு, நம்ம சேர்ந்து திட்டுவோம். ஆனா அங்க கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட், ஜப்பான், தாய்வான், முன்னு கொஞ்சம் எல்லா கண்ட்ரி பாருங்க, கண்ட்ரி தான் முதல்ல, அப்புறம் தான் இண்டிவிஜுவல். ஜப்பான்ல ப்ராப்ளம் எப்படின்னா, ஜப்பான் கல்ச்சர்ல ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா எல்லாரும் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னா இன்னைக்கு லைஃப் போயிடும், அதுக்கு காசு சம்பாதிப்போம், எல்லாரும் சேர்ந்து சம்பாதிப்போம். ஒரு டேபிள்ல வந்து ரெண்டு இட்லி இருந்தா கூட, ஜப்பான் இட்லி சாப்பிடுறவங்க தெரியாது, இட்லி இருந்தா கூட அந்த இட்லியை வந்து 10 பேர் கட் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு இட்லி எடுத்து, அது கல்ச்சர் அவங்களுக்கு. ஆனா நம்ம எப்படி யோசிக்கணுங்கிறது, நம்ம மாத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இது வந்து நார்மலா மாறினாலே திங்கிங் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சோம். இதெல்லாம் ஸ்கூல்ல தான் வரும். ஜப்பான் அதே மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது காலையில வந்து ஃபர்ஸ்ட் பசங்க பசங்க கட்டி பிடிச்சிடும், சின்ன பசங்க நமஸ்தே சொல்லி கட்டி பிடிச்சிடும். அதனால பாண்டிங் உருவாகுது, சிந்தனைகள் உருவாகுது. ஸோ அதனால கம்பேஷன், ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து அதெல்லாம் சேர்ந்து உழைக்கிறாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. இத்தனை பூகம்பம், இத்தனை சுனாமி வந்து ஜப்பான் நம்பர் ஒன்ல இருக்கு. ஏன்னா உழைப்பு, சேர்ந்து உழைக்கிறது, அந்த ஐடியா ஷேரிங், இன்னோவேஷன். ஸோ அது வந்தாலே நீங்க வந்து ப்ரீ ஸ்டார்ட் அப் ஃபேஸ்ல இருக்கீங்க, டிஸ்கவரி ஃபேஸ்ல இருக்கீங்க, ஒரு புது சிந்தனை இருக்கு சார் கேக்குறீங்களா, ஒரு மீட்டிங் போய் அட்டன் பண்றீங்க, ஸ்டார்ட் அப் மீட்டிங் அட்டன் பண்ணீங்கன்னா புது சிந்தனை வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சைன் ஃபர்ஸ்ட். இந்த சிந்தனைகள் வந்து நீங்க எப்படி வந்து கமர்ஷியல் எடுத்துட்டு போகணுன்றத பார்க்கணும். செகண்ட் வந்து வேலிடேஷன். எனக்கு சிந்தனை இருக்கு, நான் தொழில் இறங்கிட்டுமா, தப்பு. தொழில் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு இக்யூபேஷன் சென்டர்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க ஸ்டார்ட் அப் பாலிசியில. இக்யூபேஷன் சென்டர்னா என்னன்னா, இப்போ ஒரு கோழி வந்து முட்டை முட்டை வச்சுதுன்னா அந்த கோழி அழகாகும், அப்பதான் முட்டையே மாறும். இல்லைன்னா முட்டை முட்டையே தான் இருக்கும், முட்டையே தான் விற்க முடியும். அதே மாதிரி ஒரு பிசினஸ் பீப்புள் வந்து ஐடியா ஜென்ரேட் பண்ணால் அது அழகாகும். அந்த அழகாகிற வேலை தான் வந்து இக்யூபேஷன் சென்டரோட வேலை. அந்த இக்யூபேஷன் சென்டர் யார் கரெக்டாக இருப்பா, யூனிவர்சிட்டி தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு பிரதம மந்திரி ஸ்டார்ட் அப் ஆலோசி வழியாக ஐஐடி, பிஎஸ்டி, ராகுல் ராகுல் வந்து ஸ்டெப்பில் இருந்திருக்காரு. ஸ்டெப் வந்து சுரேஷ்ங்கிற ஒரு பாத்துக்கிறார் இல்லையா கோயம்புத்தூர்ல. அந்த ஸ்டெப்புங்கிறது என்னன்னா பிஎஸ்சியில ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரொமோட் பண்றது. ஐம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் தேர். ஸோ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை ப்ரொமோட் பண்றதுக்காக அந்த இக்யூபேஷன் சென்டர். இப்போ ராகுல் கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னா அவரை ஷேர் பண்ணாருன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ராகுல் பாரு இந்த ஐடியா ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லை ராகுல் நல்ல ஐடியா, இது ஃபர்தரா நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிடுவோம், ரொபாட்டிக்ஸ் ஐடியா இருக்கு, நீங்க என்ன இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ரோபோட்டிக்ஸ் வச்சு நீங்க மெக்கானிக்கல் ரோபோ மெக்கட்ரானிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரோபோட்டிக்ஸ் வச்சு அந்த ரோபோட்டிக்ஸ் கொண்டு வரும்போது அந்த வாத்தியார் கிட்ட போய் சொன்னார்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு, நல்ல ஐடியா இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நான் வந்து வெளிநாட்டுல இருந்து கூட்டு வந்து இதை நீங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க, ஒரு ஸ்கைப் மூலமாகவும் இல்லாட்டி மெயில் மூலமாகவும் எழுதுங்க, என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பாக்கலாம் அப்படின்னு அவர் கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி கனெக்ட் இருக்கும், அவங்க எம்ஓயு போட்டிருப்பாங்க. ஸோ அதனாலதான்
இக்குபேஷன் சென்டர் வந்து காலேஜில் வச்சிருக்காங்க. பிரதமர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எல்லா போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கிற காலேஜஸ்லையும் இக்குபேஷன் கொண்டு வரணும், சென்டர் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி போட்டுட்டாங்க, ஐஐடியில் ஆல்ரெடி இருக்கு, பிஎஸ்சியில் பல வருஷமா இருக்கு, ஸ்டார்ட் அப் பிஎஸ்சியில் பல வருஷமா இருக்கு. நானே பல வருஷம் பல நேரத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்கேன் அந்த பிஎஸ்சி ஜிடி ஆடிட்டோரியம்ல. ஸோ ஆல்ரெடி இருக்கு பல காலேஜ், பெரிய பிரபலமான காலேஜ் ஆல்ரெடி, எஸ்ஆர்எம் இருக்கு, சாஸ்திராவில் இருக்கு, ஐஎம்ஸ்ல இருக்கு, ஐஎம் கோழிக்கோடு இருக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு, எல்லா யூனிவர்சிட்டிலையும் இக்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல யூட்டிலைஸ் பண்ணி எல்லா பிசினஸ் பீப்புளும் அப்ரோச் பண்ணலாம். இப்போ நாமக்கல்ல இருக்கவங்க வந்து புதுசா பாடி கட்டுற தொழில வந்து டெக்னாலஜி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, யார் அப்ரோச் பண்ணனா, ஃபர்ஸ்ட் வந்து ஐஐடி போய் நீங்க அப்ரோச் பண்ணலாம். அங்க இருக்க ப்ரொஃபசர் கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, இது எப்படி நான் வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பேசுனீங்கன்னா, அவர் யோசிச்சு சொல்லுவாரு, யாரும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஐஐடிக்கு நீங்க கொண்டு வந்து அந்த ப்ராடக்ட் இக்குபேஷன் ஐஐடியில பண்ணா அவங்களுக்கு தான் பெருமை, அவங்க ரேங்கிங் ஏறும். அவங்க ஒரு 1000 ஐடியா வந்து இக்குபேஷன் பண்ணாங்க, அவங்க ரேங்கிங் ஏறி நம்பர் 1 இருப்பாங்க வேர்ல்ட்ல. ஸோ அதனால யாருமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இல்ல சார் நான் சொன்னா சிரிக்கிறாங்க சார், ஐடியா ஐஐடியில சிரிக்க மாட்டாங்க, மேபி பஸ்ல போறவங்க சிரிப்பாங்க. நீங்க ஐஐடியில போய் சொன்னாங்கன்னா அதை யோசிப்பாங்க, ஓ இவங்க சொல்றதுல விஷயம் இருக்கு. ஸோ அதனால தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு உங்க பிசினஸ் பத்தி பேசணும். போறவங்க உடனே பேசினா ஒன்றும் யூஸ் இருக்காது. ஸோ நீங்க போய் டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ரொஃபசர்ஸ் கிட்ட. அந்த இன்குபேஷன் சென்டர்ல அவங்க சொல்லுவாங்க இந்த ஸ்டேட் அப் ஸ்டார்ட் அப் வந்து சக்சஸ் ஆகுமா ஆகாதா, இந்த புது ஐடியா. அப்புறம் ஸ்டார்ட் அப் இந்த ஃபேஸ் எப்போனா, இன்குபேஷன் சென்டர் வந்து ஓகே இது கமர்ஷியலா வயபிள், எல்லா ஐடியாவும் ஏதோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, ஆனா அந்த ஐடியா வந்து கமர்ஷியலி வயபிளா, ப்ராஃபிட் கொடுக்குமா காசு கொடுக்குமாங்கிறதான் கமர்ஷியல் வயபிலிட்டி. அது வந்து ஸ்டார்ட் அப் ஃபேஸ்ல, செகண்ட் ஃபேஸ்ல நீங்க வந்து கமர்ஷியல் வயபிளாங்கிறது பைலட் பண்ண வைப்பாங்க, ஒரு 10 பேர் எடுத்து பைலட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் க்ரோத், இது அந்த க்ரோத் ஸ்டேஜில் தான் வந்து உலகமே உங்களை திரும்பி பார்க்கறது. நான் பேசுவேன் அவங்களை பற்றி, நீங்கள் பேசுவீங்க அவங்களை பற்றி, சாதிச்சிட்டாங்கப்பா அந்த அப்பயே தெரியும் அவர் சாதிப்பாருன்னு அந்த வேர்டு நீங்கள் கேட்பீங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ இந்த க்ரோத் ஃபேஸில் இந்த மூணு ஃபேஸும் ரெண்டு ஃபேஸ் கடக்கிறது தான் கஷ்டம். மூணாவது ஃபேஸில் பிராண்ட் வரும், அவரை கூப்பிடுவாங்க, ஃபோரம்ஸ்ல பேசுவாங்க, டிவி இன்டர்வியூ பண்ணுவாங்க, வெளிநாடு போவாரு, பிரதமர் கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாரு, எல்லா மினிஸ்டர்ஸ் ரெகனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே ரெகனைஸ் பண்றதும் கவர்மெண்ட் பாலிசி வழியா ரெகனைஸ் பண்ணுங்கிறது தான் பிரதம மந்திரியோட ஆப்ஜெக்டிவ். அழகா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் அப் பாலிசியில வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னைக்கு வந்து தொழிலதிபர்களுடைய ஒரு சேர்மேன் ஒரு மேனேஜிங் டைரக்டருடைய ஏஜ் வந்து 55-56 இந்தியாவில் கிடையாது, 28 வயசு ஆவரேஜ். இது குறையுமா ஏறுமா அப்படின்னு சில கேள்விகள் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட வந்து, கண்டிப்பா குறையும். எடுத்துக்கோங்க எம்எம்ஏ மீட்டிங் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து 2-3 வருஷம் கழிச்சு திருப்பி பெரிய லெவலில் பண்ணுவோம். அன்னைக்கு வந்து ஏஜ் வந்து 25 வயசு இருக்கும் சேர்மேன் சிஇஓ. சார் அப்ப பெரியவங்க என்ன, பெரியவங்க அதுக்கு மேல ரோல் மென்டர்ஸ், சீஃப் மென்டர், அது அவங்களோட ரோல், ரிட்டையர்மெண்டே கிடையாது. இன்ஃபேக்ட் தாய்வான் ஒருத்தர் சொன்னார், சார் நீங்க நாளை அடுத்த நாள்ல இருந்து ப்ரொஃபஸரா நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க, உங்க குழப்பம் என்ன? குழப்பா எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் எனக்கு வந்து காசு கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க, எனக்கு வந்து எப்படியோ நான் ப்ரொஃபஸராக இருக்கும் கொஞ்சம் நல்லாவே ஏர்ன் பண்ணேன், ப்ரொஃபஸர் தான் நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து மென்டரா இருக்கேன், ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவேன், எதுவுமே ஃப்ரீ வேணாம். ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா சார்ஜ், ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா சார்ஜ், என்ன பிரச்சனைன்னு எல்லாமே ஃப்ரீ வேணும். ஒரு சோப்பா ஒரு சோப் வாங்கினா சோப் ஃப்ரீன்னா அந்த சோப் தான் வாங்குவோம், அந்த சோப்பே வாழ்நாள் வாங்கி கூட. இந்த ஃப்ரீ மென்டாலிட்டி போயிட்டு கமர்ஷியல் மென்டாலிட்டி வந்து இருக்கணும். சகோதரன் பண்ணா பிசினஸ் பண்ணா கூட பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் தம் கெட் த மணி, அப்பதான் பிசினஸ் வளர முடியும். இல்லைன்னா ஃப்ரீ ஃப்ரீயாக ஆகிட்டு போயிடும், வியாபாரம் போயிடும், அது உங்களுக்குலாம் பெட்டரா தெரியும். அப்படிதான் அந்த நோக்கத்தோட தான் இந்த ஸ்டார்ட் அப் பாலிசியில கூட சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து உமன் ஆண்டர்பிரனர், லேடிஸ்க்கு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வந்து இது உபயோகமா இருக்குமானா, 6% 4,200 ஸ்டார்ட் அப்ஸ்ல 6% லாஸ்ட் டைம் ஆரம்பிச்சது எல்லாமே வந்து உமன்ஸ் தான். வீட்டிலேருந்து ஆரம்பிச்ச தொழில்லாம் இருக்கு, எனக்கே தெரியும் ஒரு தொழில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டு சாப்பாடு எல்லாருக்கும் மெட்ராஸ் தேவை, அவங்க என்ன பண்ணாங்க ஹோம் ஃபுட்டு அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி, நீங்கள் கிளிக் பண்ணி காலைல 11 மணிக்கு சொல்லிட்டீங்கன்னா உங்க ஆஃபீஸ் தெரிஞ்சு ஃபுட்டு வந்துடும். சிம்பிள் கான்செப்ட், ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் இந்த மாதிரி பல இது வந்து பேங்கிள் பண்ணுறது, ஜுவல்லரி பண்ணுறது, டைமண்ட் ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸ் இருக்கு, நிறைய இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணுறதுலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஆப்வியஸாக ஆயிரும், நான் மெட்ரோ சிட்டியில் தொடங்கணுமா நான் மெட்ரோ சிட்டியில் தொடங்கணுமா, அதான் முதலே சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து இன்டர்நெட் எக்கானமி, நீங்கள் எங்கெங்க நிறைய பேர் ஆஃபீஸே கிடையாது,
மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் அர்ன் பண்றாங்க. வீட்டு ட்ரெஸ் கூட வாங்கறதில்ல, அதே ட்ரௌசர் பனியன் போட்டுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேத்தன் பக்கத்து வந்து இருந்தாரு, அந்த 5.1, அந்த 2 States அப்படிலாம் நிறைய புக்கெல்லாம் எழுதி, இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் அந்த அந்த கதையெல்லாம் கூட அவர் தான் எழுதினது. 5.1 அவர் வந்து ஆஃபீஸு கிடையாது, அவரே சொல்றாரு அவங்க ஒய்ஃப் வந்து வேலைக்கு போறாங்க, அவர் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு, புக் எழுதுறாரு. அவர் வந்து ஐஐடி ஐஐஎம் ஹாங்காங்ல வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், வேலையை விட்டு நீங்க புக் எழுதிட்டு இருக்காரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆஃபீஸே கிடையாது, ஒரு லேப்டாப், ஒரு பேக், இன்டர்நெட் கனெக்ஷன், அவ்வளவுதான். ஃபேஸ்புக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து பக்கம் தெரியுது. ஆஃபீஸுக்கு தேவையே இல்லையே. ஸோ ஆஃபீஸுக்கும் தேவையில்லை, புக் எழுதுறாரு, புக் எழுதி டைப் பண்ணுவார் அவரே, அவ்வளவுதான், புக் ரிலீஸ் பண்ணுவார், காசு வரும். ஸோ ஆஃபீஸ் தான் வேணும், மெட்ரோ தான், சென்னைக்கு போய் நான் தொழில் தொடங்கணும்னா தப்பு. நாமக்கல்லேருந்தே தொடங்கலாம், இந்த கிராமத்துலேருந்தே தொடங்கலாம், கிராம பவர் அந்த கிராமத்துலேருந்து தொடங்கிக்கலாமே. ஏன் பர்க்லேருந்து வந்து தொடங்கினாரு, செய்யும் முறை வந்து டிஃப்ரெண்ட், அதனால வந்து தொடங்கினாரு. இப்போ முக்கியமான பார்ட் ஆஃப் டிஸ்கஷன் இதுதான் ரொம்ப முக்கியம், தொழிலதிபர்களுக்காக நினைப்பாங்க. ஸ்டார்ட்அப் கேன் பி எனி திங், அது வந்து டெக்னாலஜி ஸ்டார்ட்அப்பாக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட்அப்பாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து நார்மல் சர்வீஸ் டெலிவரியாக கூட இருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது டர்னோவர் வந்து நீங்கள் 25 கோடி தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியை வந்து ஒரு எல்எல்பியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், இல்லை லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், இல்லாட்டி ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் வந்து 5 வருஷத்துக்கு தான் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு மட்டும் தான் ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். அந்த 5 வருஷம் நடுவில் வந்து ஏதாவது ஒரு வருஷம் வந்து 25 கோடி மேலே தாண்டிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் பெனிஃபிட்டை லூஸ் பண்ணிடுவீங்க. சார், ஏன் சார் நான் ஸ்டார்ட் அப் ரூட்டுக்கு போகணும், இது வரைக்கும் நான் பெனிஃபிட்டே எடுக்காமல் நான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தேன், பெரியாளாக இருக்கேன் அப்படின்னா கொடுக்குற இன்சென்டிவ் ஏன் வேணாம்னு சொல்லணும். ஸோ நீங்கள் தொழில் தொடங்கினீங்கன்னா, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து இன்குபேஷன் சென்டரில் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சில பெனிஃபிட் தரேன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி பெனிஃபிட் தந்திருக்காங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப்னா இன்னைக்கு எல்எல்பியாக இருக்கலாம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் இருக்கலாம். எவ்வளோ பேர் இங்கே வச்சிருக்கீங்கன்னு தெரியல, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அது பார்ட்னர்ஷிப் கிடையாது, கம்பெனியும் கிடையாது, அது நடுவில், அதான் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்புறம் ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் தான். டர்னோவர் வந்து 25 கோடி தாண்டிச்சுன்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ண கம்பெனியோ எல்எல்பியோ ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப்போமோ 25 கோடிக்கு மேலே போச்சுன்னா அந்த பர்டிகுலர் என்டர்பிரைஸ் வந்து ஸ்டார்ட் அப் பெனிஃபிட் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 5 வருஷம் தாண்டிட்டாலும், 25 கோடி தாண்டவே இல்லை, 4 வருஷம் தாண்டலை, 5 வருஷம் தாண்டலை, 5 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்க மாட்டீங்க. இதுதான் ஸ்டார்ட் அப் பாலிசியில் முதல் கட்டமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன பண்ணணும், புது இனோவேஷன், புது திங்கிங் கொண்டு வந்துருக்கணும், அதை வந்து அந்த புது இனோவேஷனை டெவலப் பண்ணணும், இல்லை டெப்ளாய் பண்ணணும், டெவலப் பண்ண இனோவேஷனை டெப்ளாய் பண்ணணும். இந்த 3 ஃபேஸ் இருக்கணும். நான் புதுசாக புதுமையாக யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த கம்பெனி வரலாம், டெப்ளாய் பண்ணுற கம்பெனி, அதை யோசிச்சு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், செயல்முறையில் போட்டுருக்கேன், அந்த கம்பெனி வரலாம், இல்லை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபர்தரானா டெவலப்மெண்ட் பண்ணுற கம்பெனி வரலாம். அப்புறம் அது வந்து ஆர் கமர்ஷியலைசேஷன், டெவலப்லாம் பண்ணியாச்சு, இப்போ பிஸ்னஸ் வந்து ஸ்கேலப் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும், அந்த ஸ்டேஜில் கூட அது இருக்கலாம். அது வந்து புது ப்ராடக்டாக இருக்கலாம், புது ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து சானிட்டரி நாப்கின்ஸ், லோ காஸ்ட் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து புது மாடல், அந்த காஸ்ட்டில் வந்து லோ சானிட்டரி நாப்கின்ஸே கிடையாது இந்தியாவில், அது புது ப்ராடக்ட்.
ஸோ அது ப்ராடக்ட். நியூ ப்ராசஸ் ஒரு எலக்ட்ரிசிட்டி, அந்த கிராம் பவர் கம்பெனி சொன்னேன், நியூ ப்ராசஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து அந்த ரீட்டைல் ஃப்ரூட் ஷாப் வச்சது நியூ ப்ராசஸாக இருக்கலாம், அந்த ரோமாரோக்கா அவங்க சைன் லாங்குவேஜ் வச்சு பண்ணது நியூ ப்ராசஸாக இருக்கலாம். இது வந்து ஸ்டார்ட் அப்பில் வரும். அதுக்கப்புறம் சர்வீசஸ். ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஐடி துறையில் நீங்கள் ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா பார்த்தீங்கன்னா, ஓலா ஊபர் நிறைய பேர் நாமக்கல்ல இருக்கா, ஓலா ஓலா இருக்கா, ஓகே. ஓலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது செயல்முறை. இதுக்கு ரெண்டு விஷயம் அதை பற்றி பேசணும். நான் வந்து சிஏ படிக்கும்போது என் வீடு வந்து தாம்பரம், அப்போ தான் வந்து கிராமத்துக்கு கொஞ்சம் மூவ் ஆயிருந்தோம். அங்கே படிக்கும்போது காலையில் வந்து பஸ் ஏறணும், மயிலாப்பூரில் கிளாஸ் நடக்கும், காலையில் மயிலாப்பூர் போகணும், பஸ் ஏறணும்னா கேம்ப் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி வரணும், ஒரு 3 கிலோமீட்டர் வந்துட்டு அப்புறம் ட்ரெயின் ஏறி போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி அப்புறம் மயிலாப்பூர் போகணும். ஸோ பிளான் பண்ணோம், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் இப்போ கிளாஸ், 2 மணி நேரம் கிளாஸ்க்கு 2 மணி நேரம் போகணும், 2 மணி நேரம் திரும்பி வேறு வரணும், 4 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ்க்கு. இப்போது காலையில் எழுந்து வீட்டிலேருந்து நடந்து போனால் ஆட்டோ வருமா பஸ் வருமா தெரியவே தெரியாது, வெயிட் பண்ணணும், பஸ் வராமல் போயிடும், கிளாஸ் மிஸ் ஆகிடும். இப்போது அதே சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக இருந்துச்சா கூட அழகாக ஆப் எடுத்து புக் பண்ணால் வீட்டுக்கு கார் வந்துடுது. ஸோ உங்கள் ஜெர்னி கன்ஃபார்ம், காசு வேணால் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அது பரவாயில்ல, பட் ஜெர்னி கன்ஃபார்ம்டு நீங்கள் போய் அழகாக வந்து கிளாஸ் இறங்கிக்கலாம், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் கூட போய் இறங்கிக்கலாம். இப்போது எனக்கே இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை இருக்குன்னா, ஒரு உடம்பு சரியாதவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கிராமத்தில் போய் அந்த ஊர் கேம்ப் ரோட்லேருந்து உடம்பு சரியில்லைன்னா திடீர்னு எங்கே போய் ஆட்டோ பிடிக்காது, ஆட்டோ இருக்காது, பஸ்ஸும் வராது. பட் அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. ஸோ அதான் சொல்லுவேன், ஒரு ஒரு ஆண்டர்ப்ரனரும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாரு. ஓலா வந்து இந்த ப்ராப்ளம் சரி பண்ணி இன்றைக்கி இப்போ காசு பண்ணுறாங்க, அவ்வளோ அக்ரிகேட்டர்னு சொல்கிறாங்க, நிறைய டாக்ஸி ஃபிரோஸ் அக்ரிகேட் பண்ணிட்டாங்க, கஸ்டமர் அக்ரிகேட் பண்ணிட்டாங்க, அழகாக ஆப் போட்டாங்க, நீங்கள் புக் பண்ணுறீங்க போயிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து செயல்படுத்திருக்காங்க. இது எதனால் முடிஞ்சுது, இது ஓலானால் மட்டும் முடியாது, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது அதனால் முடிஞ்சுது. ரெண்டாவது வந்து ஸ்மார்ட் ஃபோன், ஆப்பிள் ஐஃபோன் வரும்போது நம்ம வாங்குவோமே தெரியல, இன்றைக்கி எல்லோரும் ஆல்மோஸ்ட் வாங்கி வச்சுருக்கோம், 30,000 ஃபோன் யார் வாங்குவா, 40,000 ஃபோன் யார் வாங்குவான்னு நினச்சோம், ஃபோன்னா ஒரு 3,000-4,000 தான் வாங்கணும், இன்றைக்கி எல்லோரும் வாங்குறோம் 60,000-70,000 கூட. காரணம்னா இனோவேஷன். இப்போது ஒரு இனோவேஷனுக்கு அடுத்த இனோவேஷன் வரும், ஒரு புது ப்ராடக்ட் வந்ததுன்னா அதை சார்ந்து பல இனோவேஷன் நடக்கும், ஐடியா மேலே ஐடியா, ஐடியா மேலே ஐடியா, அப்படி தான் இந்த உலகமே இயங்குது. ஸோ அப்போ வந்து அந்த இனோவேஷனுக்கு வந்து அந்த ஆப் க்ரியேட் ஆகி இன்றைக்கி எல்லோரும் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து சர்வீஸ், சர்வீஸ் இனோவேஷன், நீ நாட் பி அ ப்ராடக்ட் இனோவேஷன், அது வந்து சர்வீஸ் இனோவேஷன். அந்த சர்வீஸ் இனோவேஷன் இதில் கவலை இருக்குது. இது வந்து டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, யாருமே வந்து புது ப்ராசஸையோ புது ப்ராடக்டையோ புது சர்வீசஸையோ ரெஜிஸ்டரே பண்ணுறது இல்லை. ஓகே, ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோம் விற்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறமே தவிர, அந்த விற்கும் போது கூட மற்றவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர், மற்ற கண்ட்ரிக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு அது வழியாக ராயல்ட்டி வாங்கலாங்கிறது யோசனைகளே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், டர்மரிக் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஈரோடு சார்ந்தது, ஆனால் அதோட பேட்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் நம்மளே பண்ணிக்கல. அந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், புதுசாக சில பாடி கட்டுறதுல வந்து சில ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், இங்கே இருக்கிற ஆளுங்களுக்குள்ளேயே, தொழிலதிபர்களுக்குள்ளேயே அந்த ஸ்பெஷலைசேஷன் ஒரு சமயம் அது வந்து புதுசாக இருந்ததுன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணாமே ட்ரை பண்ணலாமே, பண்ணுறதில்லை. ஸோ புதுசு நம்மளே நம்புறதில்லை, அதுதான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பேட்டன்ட் யார் மேலே ரெஜிஸ்டர் பண்ணோம், இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது யார் மேலே ரெஜிஸ்டர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் மேலேயும் அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பேட்டன்ட் ட்ரேட்மார்க்கு காப்பிரைட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம், கம்பெனி மேலே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் ரெஜிஸ்டர் பண்ணார்னா 1,000 ரூபா தான், இண்டிவிஜுவல் மேலே இருக்கிறது நல்லது. கம்பெனி மேலே வைக்கலாமா, வைக்கலாம், பிரச்சனையே கிடையாது, கம்பெனி காசு வரும், அது நீங்கள் டிவிடெண்டாவோ இன்கமாவோ எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இண்டிவிஜுவல் மேலே ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரெசன்ட் லா படி, ப்ரெசன்ட் லா படி உங்களுக்கு அது இண்டிவிஜுவலுக்கு அது வந்து ஈஸியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ கம்பெனி மேலே இருக்கணுமா இண்டிவிஜுவல் மேலே இருக்கணுமான்ற இந்த பாலிசி சொல்லலை, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அது நீங்கள் ப்ரொமோட்டராக இருந்தாலும் ப்ரொமோட்டர் மேலேயும் வந்து பேட்டன்ட் இருக்கலாம், இல்லை ப்ரொமோட்டர் தொடங்கின கம்பெனி மேலேயும் பேட்டன்ட் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே அலோவ் பண்ணுறாங்க. உடனே நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, எவ்வளோ வருஷம் ஆகும் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் வந்து ப்ரெசென்ட் லா படி 2 வருஷம் ஆகுது. அதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்ட் அப் பாலிசியில் ஐபிஆர், ஈஸி ஐபிஆர் ரெஜிம் நம்ம கொண்டு வர போகிறோம், 90 நாளில் உங்களுக்கு அது கிடச்சிரும் பேட்டன்ட். ஸோ தாய்வானில் வந்து மறுநாளே கிடச்சிடும், அவ்வளோ டெக்னாலஜி வச்சுருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி காலையில் அப்ளை பண்ணிங்கன்னா மறுநாள் கிடச்சிடும் அங்கே ரெஜிம் அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ பேட்டன் தாய்வான் இருக்கீங்கன்னா, ஏன் கம்பேர் பண்ணனா, ஒரு பெஸ்ட் கண்ட்ரியோடு சேர்த்தா தான் நம்ம வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியும். நம்மளை தாழ்த்திக்கிறதுக்காக, நம்ம உயர்த்திக்கிறதுக்காக, அதுக்காக தான் நான் கம்பேர் பண்ணுறேன். தாய்வானில் பார்த்தீங்கன்னா
293 ரெஜிஸ்ட்ரேஷன் பேட்டன்ட் பர் மில்லியன், ஒரு 10 லட்சத்துக்கு வந்து 10 லட்சம் பாப்புலேஷனுக்கு வந்து 293, அதுல குழந்தைங்க கூட இருக்காங்க, குழந்தைங்க கூட இருக்காங்க. ஸோ 28.8 மில்லியன் பாப்புலேஷன் இன்ட்டு 293 பேட்டன்ட், எவ்வளோ பேட்டன்ஸ் அந்த கண்ட்ரி வச்சுருக்காங்கன்னு பாருங்க. அந்த கண்ட்ரி வந்து நாமக்கல் கோயம்புத்தூர் திருச்சி சென்டர் தான் அந்த கண்ட்ரி, அவ்வளோதான் சைஸு. ஆனால் பேட்டன்ஸ் அவ்வளோ இருக்குது. அந்த பேட்டன்ட் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இன்னைக்கு அசூஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் இருக்கு, அப்புறம் ஐஃபோன் யூஎஸ் டிசைன் மேனுஃபேக்சரிங் தாய்வான், சைனா போட்டிருப்பாங்க, அது சைனா கூட இருக்கிறதுனால சைனா போட்டாகும், தாய்வான் போட முடியாது, ரிபப்ளிக் ஆஃப் சைனா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசர் லேப்டாப் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது தான், யாருக்குமே தெரியாது தாய்வான் வந்ததுன்னு, எல்லாமே சைனா வச்சுருக்கோம், சைனான் போடுவாங்க, நான் தாய்வான் வரைக்கும் சினிக்கல பல வருஷம். சிங்கர் டெய்லர் மிஷின் தாய்வான் இருக்கு. ஸோ இது இது ஏன் முடிஞ்சதுன்னா, சிங்கர் நீங்கள் ஒரு ஒரு சிங்கர் வாங்கும் போதும் தாய்வான் காசு போதும், ஒரு ஒரு வாட்டி நீங்கள் ஃபோன் வாங்கும் போதும் யூஎஸ் காசு போதும், ஒரு ஒரு வாட்டி நீங்கள் பல்ப் வாங்கும் போதும் ஜிஇ கம்பெனி காசு போதும். ஏன்னா அதுதான் தாமஸ் ஆல்வாவோட எடிசனோட கம்பெனி. ஸோ பேட்டன் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க, ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது. இது வந்து இந்தியாவில் மட்டும் வாங்கணுமா, இல்லை ஏஷியாவில் வாங்கணுமா, ஆஃப்ரிக்காவில் வாங்கணுமா, நீங்கள் ஒரு சமயம் நாளைக்கு பெரியாராக போகிறீங்கன்னா எந்தெந்த மார்க்கெட்லாம் நீங்கள் வாங்கணுமோ அங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. இல்லை நாளைக்கு நான் வந்து இங்கே இந்தியாவில் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகிட்டு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னா அங்கே போய் வாங்கிப்போம். ஸோ யாராவது என்ன காப்பி அடித்தா இந்த பேட்டன் என்ன பண்ணுறது, கேஸ் ஃபைல் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரைட் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், என்னோடய சீனியர் வந்து ஒரு பிரபலமான காலேஜில் படித்தார், அவர் படிக்கும்போது ஒரு மேகசின் தொடங்கினார், அந்த மேகசின் என்னாச்சு பயங்கர ப்ராப்ளம் ஆகிட்டு காலேஜ் மட்டும் இல்லாமல் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மேகசினை, ஒரு அருமையான மேகசின். அவர் அதுக்கப்புறம் லாயர் ஆனார், அதுக்கப்புறம் டெல்லியில் வேலை பண்ணியிருந்தார். பிரின்ஸிபல் ஒரு நாள் அவர் கால் பண்ணார், பிரின்ஸிபல் வந்து ஆரம்பிக்கும் போது தடை போட்டார், ஆரம்பிக்கக்கூடாது, நீங்கள்லாம் வந்து இதை யூஸ் பண்ணி காலேஜுக்கு அகேன்ஸ்டாக எழுதுவீங்க, இல்லை சார் நாங்கள் இதுக்காக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்தார் அந்த இன்டர்வியூ. அப்புறம் மறந்துட்டார் அவர். அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸிபல் கால் பண்ணார், கொஞ்சம் அவசரமாக நீ இந்தியா சென்னைக்கு கிளம்பி வரணும் டெல்லியிலேருந்து. அவர் கிளம்பி வந்தார், வந்தால் பிரின்ஸிபல் சொல்கிறாரு, சார் நோட்டீஸ் வந்திருக்கு, இந்த மேகசின் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாதா, இன்றைக்கி பிரபலமாக இருக்குது, இந்த காலேஜ் பேர் அந்த மேகசினால் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த நோட்டீஸ் எடுத்து பார்த்தா யாரோ ஒருத்தர் இந்த மேகசின் பேரை எடுத்து அவர் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி நோட்டீஸ் காலேஜுக்கு அனுப்புகிறாரு, என்னென்னு நீங்கள் வந்து இனிமேல் மேகசின் பப்ளிஷ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த பேர் வந்து ஏ மேலே இருக்குது, எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது, இன்னையோட நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, சீனியர் என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட போய் பேசினார், கூப்பிட்டு என்ன சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே, நியாயமா கொஞ்சம் பாருங்கள் சார்னா 5 லட்சம் கூட வேணா உங்களுக்கு கொடுக்குறேன். பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட், உங்கள் ப்ராடக்ட்டை யாருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியாது. ஸோ ரைட் இருந்தால் அட்லீஸ்ட் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து அவர் என்ஜாய் பண்ணுறதை விட்டுருங்க, அதே பேரில் கூட பப்ளிஷ் பண்ணிக்கிட்டோம், காலேஜ் கூட பப்ளிஷ் பண்ண முடியல, யார் ஆரம்பித்தாங்களோ அவங்களே பப்ளிஷ் பண்ண முடியல. இதுதான் இம்பார்ட்டன்ஸாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பல எக்ஸாம்பிள் இருக்குது, ஹை லெவல் எக்ஸாம்பிள்ஸ் பல இருக்குது. நான் சொல்கிறது ஒரு மேக்ரோ லெவல் பிக்சர் தான், ஒரு ஐபியில் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஐசி கூட நீங்கள் பேட்டன் பண்ணலாம், யாராவது காப்பி அடித்தா நீங்கள் கண்டுபிடிச்சி ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி அதை கண்டுபிடிச்சி நீங்கள் சூட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஐபி ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை யார் உங்களுக்கு ஃபெசிலிட் பண்ணுவோம், அதே இக்யூபேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்லேயே லாயர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்காக, நீங்கள் லாயர் தேடி போவோம்னா, லாயர் தேடி போனால் உங்களுக்கு என்ன ஆகும், லாயர்ஸ் இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லாயர் தேடி போனால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், நானும் ஒரு லாயர் தான், அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஹெவி சார்ஜஸ்னால பயந்து தான் போக மாட்டேங்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. ஸோ அதனால் கவர்மெண்ட்டே வந்து லாயர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக கம்பெனி பேரில் போட்டால் 10,000 இல்லை 8,000 அப்படிங்கிற ஒரு பாலிசி மாதிரி கொண்டு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் லாயர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி பேரை போடுறதை விட இண்டிவிஜுவல் பேரில் போடுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் குயிக்காகும், அவர் வந்து ஃப்யூச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம், ஒரு சன்னுக்கோ அவருடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் தான் அந்த பேட்டன் வச்சிருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ தான் அவங்களுக்கு ரைட் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் அப் இப்போ நான் இந்த கம்பெனியை வந்து கிளாஸ்ஃபை பண்ணிட்டேன், ஆக்ஷன் பாலிசியில் அனக்ஷத்திரி கூட கிளாஸ்ஃபை பண்ணிட்டேன், வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் அப் பாலிசி ஆக்ஷன் பாலிசி January 14 ரிலீஸ் பண்ணது, அது வந்து ஒரு ஆக்ட் கிடையாது, அது ஒரு சட்டம் கிடையாது, அது ஒரு வழிமுறை, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழே அது கொண்டு வரல, அது வந்து வழிமுறை, அதை செயல்படுத்துகிறோன்னா பல ஆக்ட் மாறும், மாறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு மாற்றம் ஐபிஆர் ரெஜிம் நான் சொன்னது இப்போ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேட்டன்ஸு அதெல்லாம். ரெண்டாவது மாற்றம் பேங்க்ரப்சி லா இன்சால்வன்சி, அது வந்து இப்போ பாஸ் ஆகி ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி அப்ரூவ் ஆகி ஆக்ட் ஆகிடுச்சு. பேங்க்ரப்சினா என்ன, இப்போ வந்து மெயினாக தொழில் தொடங்கணும்னா என்ன சொல்கிறாங்க, அப்பா அம்மா ஏய் அவர் தொழில் தொடங்கினாரு, இவர் தொழில் தொடங்கினாரு, அவர் மாதிரி நீ வந்து தோத்துக்கன்னா என்ன பண்ணுறது, கடன் ஆகிடும், வேலைக்கு போனால் என்னவோ நிறைய சென்பாய்க்கிற மாதிரி கடன் தான் இருக்கும், கிரெடிட் கார்டு இஎம்ஐயும் அது ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் தொழில் தொடங்கினா
தோத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சொல்றாங்க. இது காரணம் என்னன்னா, தோத்துட்டா வெளியே வர முடியாதுன்ற பயத்தினாலதான் இது இந்த இருக்கு. ஸோ அந்த பேங்க்ரப்சி லாவை அமெண்ட் பண்ணி 180 நாளில் வந்து வெளியே வர மாதிரி வந்து சில ப்ரொசீஜர் வந்து பேங்க்ரப்சி கோட் வழியாக வந்திருக்கு. இது வந்து என்ன சொல்றாங்க, நீங்க பேங்க்ரப்சி கோட் ஃபைல் பண்ணா யாரும் நீங்களே வாலண்டியரா போயிட்டு நான் பேங்க்ரப்ட் ஃபைல் பண்ணினா பிரச்சனையே கிடையாது. இன்சால்வன்சி என்னன்னா, ஒரு கிரெடிட்டார் வந்து பணம் கேட்டு உங்களால் கொடுக்க முடியாது, இன்சால்வன்சி. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து 180 days வெளில வந்துடலாம். நீங்க ஒரு சமயம் பேங்க்ரப்சி, நீங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி, நீங்க போய் ஃபைல் பண்ணிட்டீங்க, என்னால் கடை கொடுக்க முடியல காசுன்னா நீங்க திருப்பி தொழில் தொடங்கலாம். தொழிலை தோத்ததுக்கு அப்புறமும் தொழில் தொடங்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் வந்து பேங்க்ரப்ட்ல வச்சிருக்காங்க. எந்த பேங்க்கும் உங்களுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. லா படி அவங்க கொடுக்காதது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் லா படி எந்த பேங்க்கு வந்து உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன் வந்து இந்த பேங்க்ரப்சி கோட் அந்த கோட்லேயே இருக்கு. ஸோ அதே வந்து லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப் பாலிசிக்காக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள். இன்னைக்கு வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஸ்டார்ட் அப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப் எடுத்துக்கோங்க, கம்பெனி பேரை போடுங்க, கிளிக் பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்கன்றாங்க. நாங்கள் கவர்மெண்ட் சைட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமானால் சாத்தியம். ஆந்திர பிரதேஷில் 30 நாளில் வந்து சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் மெக்கானிசம், கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்லேருந்து பொல்யூஷன் கிளியரன்ஸ்லேருந்து அவங்களோட லேண்ட் அலோகேஷன்லேருந்து பட்டா டிரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே ஒரே ஜன்னலில் கொடுத்துட்ருக்காரு. இந்தியாவில் வந்து 2nd ரேங்கில் ஆந்திர பிரதேஷ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இந்தியாவில். ஸோ அதனால் வந்து இது வந்து செயல்முறை தான். ஸோ அது வந்து ஸ்டார்ட் அப் வழியாக எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து வர மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இக்யூபேஷன் சென்டரில் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, அது 2nd ஸ்டேஜ். இக்யூபேஷன் சென்டரில் வந்து காலேஜ், அந்த இக்யூபேஷன் சென்டர் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இன்டர் மினிஸ்ட்ரியல் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, போர்டு, அந்த போர்டு கிட்ட போயிட்டு இக்யூபேஷன் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கையெழுத்து போடுங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துட்டு கையெழுத்து போட்டதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் அப் கேட்டகரியில் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டு, மற்ற பெனிஃபிட்டு, எம்எஸ்எம்இ பெனிஃபிட்டு, எல்லாமே என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே அப்ளை ஆகும். இது எது வரைக்கும் எடுத்துக்கலாம், உங்கள் டர்ன் ஓவர் 25 crore தாண்டாத வரைக்கும், இல்லை 5 வருஷம் எக்ஸ்பயர் ஆக வரைக்கும். 5 வருஷம் தாண்டிட்டாலும் இல்லை 25 crore தாண்டிட்டாலும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, 2nd வருஷம் 25 crore தாண்டிட்டேன் சார், 3rd வருஷம் மார்க்கெட்டே இல்லை, 2 crore தான், திரும்பி ஸ்டார்ட் அப் பெனிஃபிட் எடுத்துக்கலாமா? ஒன்ஸ் போச்சுன்னா போதும் தான். அப்படி தான் இப்போ ப்ரெசென்ட் லா இருக்குது. இது மேபி அமெண்ட் பண்ண சான்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் மாற்ற சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் போனதுன்னா போனது தான். இதுக்கான ஃப்ளோ சார்ட் தான் இது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பெனி தொடங்குங்க, இல்லை எல்எல்பி தொடங்குங்க, ரெஜிஸ்டர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தொடங்குங்க, கிட்ட இருக்கிற அப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து 5 வருஷம் எக்ஸிட் ஆகிடக்கூடாது, டர்ன் ஓவர் வந்து 25 crore தாண்டிட்டு இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்க காலேஜ் அதாவது இக்யூபேஷன் சென்டருக்கு போங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன். 2nd, அந்த காலேஜ் நீங்கள் சார் நாமக்கல்ல காலேஜ் வந்து எங்கேயுமே இக்யூபேஷன் சென்டர்னா கவர்மெண்ட் வந்து ரெகனைஸ் பண்ண போகிறாங்க, ஒரு ஒரு இடத்துலையும் அந்த கவர்மெண்ட் ரெகனைஸ் இக்யூபேஷன் சென்டருக்கு போங்க. 3rd, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பை இக்யூபேஷன் ரெகனைஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் பண்ணுற இக்யூபேஷன் லெட்டர் போகிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வந்து கொலாபரேட் பண்ண போகிறாங்க. அப்புறம் ஃபண்டட் பை சில ஃபண்டிங் ஏஜென்சி, காசு கொடுக்க போகிறாங்க இல்லையா, ஏஞ்சல் ஃபண்டிங், ப்ரைவேட் இக்விட்டி, அந்த ஃபாரின் கம்பெனிஸ் அவங்க வந்து ஒரு இக்யூபேஷன் லெட்டர்ஸ் போட போகிறாங்க அங்கங்கே இந்தியாவில், அவங்கக்கிட்ட கூட நீங்கள் போகலாம். 4th ஆப்ஷன். 5th ஆப்ஷன் என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் பேட்டன்ட் அப்ளை பண்ணாலே அது புதுசு தான் அப்படின்றது உறுதியாயிடுது. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் பேட்டன்ட் ஆஃபீஸில் ஃபைல் பண்ண உடனே பேட்டன் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது புது ப்ராடக்ட் தானே, டேரெக்டாக இன்டர்மினிஷன் போர்ட் பேட்டன் வாங்கினதுக்கப்புறம் இன்டர்மினிஷன் போர்ட் போயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆக்கி எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. ஸோ ஃபைனலாக இன்டர்மினிஸ்ட்ரி போர்டில் போகணும். இதுக்கு கண்டிஷன் என்னென்ன, கம்பெனி எல்எல்பி ரெஜிஸ்டர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், 25 crore டர்ன் ஓவர், 5 வருஷம் எக்ஸிட் ஆகிடக்கூடாது, அப்புறம் பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கணும், இக்யூபேஷன் சென்டருக்கு போகணும், இன்டர்மினிஸ்ட்ரி போர்டுக்கு போகணும், நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். இதுக்கெல்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தேவையானா தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், தேவைன்னா வேணாம், கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக எடுத்துக்கிட்டா பெட்டர், ஏன்னா உங்கள் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பார்க்கணும், நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாது. இல்லை அக்கௌண்ட்டோ லாயர்ஸோ யார் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கோ அவங்க நீங்கள் யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ், இது வந்து காம்ப்ளிகேட்டே கிடையாது, சிம்பிள் ப்ராசஸ். கவர்மெண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து தப்பு பண்ணாமல் இருக்கு பார்த்துக்கிறது கவர்மெண்ட் இருக்காங்க, ஏன்னா ஸ்டார்ட் அப் ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது அவங்களோட அஜெண்டா. ஸோ உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது அன்லெஸ் உங்கள் ஐடியா ஸ்கேலபிள் இல்லைனா. ஸோ சில இது இதோட சேர்த்து இதோட முடிக்க நான் பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் ஸ்டார்ட் அப்பில், இதுதான் மேஜர். இது தெரிஞ்சிருந்தாலே இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் மோர் தென் சஃபிஷியன்ட் டு உங்களை ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. முதல் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஹப்,
இந்தியா ஃபுல்லாக வந்து எஸ்இசெட் மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா ஹப்னு ஆரம்பிக்க போகிறாங்க. இளைஞர்களுக்கு வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எப்படிலாம் நீங்கள் தொடங்கலாம், தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறத செயல்முறையை சொல்ல போகிறாங்க. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் மினிமல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். இந்த மினிமல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ்னால் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா நிறைய ரெட் டேபிசம் இருக்கும், ரெட் டேப் போட்டு விட்டு வச்சு வச்சுருவாங்க. அதெல்லாம் குறைக்கிறதா வந்து ரெட் டேபிசம் கிடையாது, ரெட் கார்பெட்டுன்னு சொல்லி பிரதம மந்திரி வந்தார், அந்த அஜெண்டாவை செயல்படுத்திகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் மொபைல் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்டேஷன் எல்லாமே மொபைல் ஆப் ஆல்ரெடி வந்துருச்சு ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு இல்லை ஐஃபோனில் வந்து ஆப் ஸ்டோர்ஸ் போயிட்டு நீங்கள் போயிட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா டாட் கவுன் போட்டிங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் இன்றைக்கி ஒரு ஐடியா இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இக்குபேஷ் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கே போயிடலாம். அவ்வளோ சிம்பிளாக்கிட்டாங்க, யாரும் என்ன கூட கால் பண்ணவே வேண்டாம், எல்லாம் வெப்சைட்லேயே இருக்குது. என்ன சார் நிறைய பேர் கேட்பாங்க, சார் இப்படி ஓப்பனாக பேசிட்டீங்க, உண்மையாக ஓப்பனாக பேச முடியும். ஸோ எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஃபண்டிங் ஏஜென்சி கூட இருக்காங்க, கால் பண்ணி எங்கிட்ட ஐடியா இருக்குது, நீங்கள் சர்டிஃபிகேட் வந்தப்பறம் ஃபண்டிங் ஏஜென்சி கால் பண்ணி நீங்கள் ப்ரெசென்டேஷன் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா காசு கொடுப்பாங்க. இஸ் எக்ஸாம்பிள், சார் எப்படி சார் காசு கிடைக்கும், என்ன சார் சொல்கிறீங்க, ஆம்பேர் வெஹிக்கிள்ஸ் ஏமில் தான் நம்ம 400 கோடி வாங்கினாங்க, நம்மளால 4 கோடி வாங்க முடியும், ஐடியா நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்டன்ட் மெக்கானிசம் ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வரும். யூனியன் பட்ஜெட்டில் இந்த பேட்டண்ட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட் கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டார்ட் அப்பாக தான் அது கொண்டு வந்தாங்க. நீங்கள் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பேட்டன்ட் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பேட்டண்ட்டை வந்து கொடுக்கலாம், நீங்கள் ரெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். கொடுத்து அதனால் வர ராயல்ட்டி வந்து 30% டேக்ஸ் ஆகாது, 10% டேக்ஸ் ஆகும். இன்கம் வந்து 30% டேக்ஸ் ஆகும் கம்பெனியாக இருந்ததுன்னா, அது இல்லை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸாக 30% டேக்ஸ் ஆகும். இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா அது 10% தான் இப்போ டேக்ஸ் ஆகும். அதுக்கான ரெஜிம் வந்து கொண்டு வந்துட்டாங்க யூனியன் பட்ஜெட்டில். நெக்ஸ்ட் வந்து லான்ச் ஆஃப் அட்டல் இனோவேஷன் மிஷன். இனோவேஷன் கொண்டு வரதுக்காக அட்டல் பிஹாரி வாஜ்பாய் பேரில் அட்டல் அப்படிங்கிறது அவரோட பேரில் தான் அதுக்கான ஃபண்டிங் ஒதுக்கியிருக்காங்க 500 கோடி. ஸோ இனோவேஷனுக்காக ஃபஸ்ட்டு 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்டில், அந்த 500 கோடி வந்து இனோவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சார் இன்கம் டேக்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு 5 வருஷம் வந்து நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்றாங்க. இது பெரிய விஷயம் இல்லை. இங்கே வந்து என்னுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குது, எந்த தொழிலதிபர் ஃபஸ்ட்டு 5 வருஷத்தில் ப்ராஃபிட் பண்ணுவார், யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ லாஸ் தான் இருக்கும், லாஸ் சுச்சுவேஷன் ஏன் டேக்ஸ் பே பண்ணணும், ஆல்ரெடி அவரே பே பண்ண மாட்டார், இது என்ன பெனிஃபிட் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல், இது ரெப்ரஸன்டேஷன் போயிருக்கு கவர்மெண்ட்ல. நிர்மலா சீதாராம் ஆனரபிள் மினிஸ்டர் நிர்மலா சீதாராம் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இது 8 வருஷமா ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பர்சனல் வியூ வந்து 8 வருஷம் கூட பத்தாது, ஐ எம் அகேன்ஸ்ட் தட். 15 வருஷம் வேணும், அப்போதான் ஸ்டார்ட் அப் நீங்கள் லைம் லைட் ஆகும், அப்போ தான் தைரியமாக இறங்குவாங்க. டாக்ஸே பே பண்ண வேணாம், நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணணும் உங்களுக்கு தான், ஸ்டார்ட் அப் ப்ரொமோட் பண்ணுங்கள், எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க, எம்ப்ளாயி டாக்ஸ் ஆகுதா சேலரி, நீங்கள் வாங்குற பொருளுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்களா, சர்வீஸ் கொடுக்க சர்வீஸ் டேக்ஸ் கொடுக்குறீங்களா, எதுக்கு இன்கம் டேக்ஸு? மேபி கவர்மெண்ட் அப்படி திங்க் பண்ணலாமே. சிங்கப்பூரில் அப்படி தான் பண்ணாங்க சில விஷயங்கள், இன்கம் டேக்ஸ் ஒதுக்கிட்டு கொடுத்துட்டு ஜிஎஸ்டி எடுத்து. ஸோ அது பண்ணலாமே, அல்டிமேட் கன்சியூமர் வாங்குறவங்ககிட்ட வாங்க போகிறேன், அந்த ப்ராடக்ட் வாங்குறவங்ககிட்ட வாங்க போகிறீங்க, ஃபைன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியாவும் தாட் ப்ராசஸும் கவர்மெண்ட் கிட்ட வரணும், கண்டிப்பாக வரும், வேறு வழியே இல்லை. ஏன்னா 60% யூத்தை நீங்கள் எப்படி எம்பவர் பண்ணுவீங்க, எல்லோரும் வேலைக்கு அனுப்ப முடியாது. சரி எல்லோரும் தொழிலாளர் ஆக முடியுமா அப்படின்னா, தொழிலதிபர் யார் ஆக முடியுமா, புதிய சிந்தனை போடுறவங்க தான் ஆக முடியும், அதுதான் ப்ராசஸே. ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா, ஒரு 100 பேர் எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், சைக்காலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், எஸ்பெஷலி இந்தியாவில் 1% மட்டும் தான் திங்க் பண்ண முடியுமா, மிச்சம் 9 பேர் திங்க் பண்ணுவாங்க, என்ன யோசிச்சாங்கன்னு திங்க் பண்ணுவாங்க, யோசிச்சதை கரெக்டாக அனலைஸ் பண்ணுவாங்க 9 பேர், மிச்சம் 90 பேர் வந்து ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. அப்படின்னா எல்லாரும் ஆண்டர்பனர் ஆகிறதுக்கான செயல்முறை கிடையாது, இது யாரால ஆண்டர்பனர் ஆக முடியுமோ அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுற செயல்முறை. எல்லாரும் ஆண்டர்பனர் ஆகணும்னு சொல்ல வரல, ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கணும், அதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா பாலிசி. அந்த திங்கிங் இருக்கா, அந்த ஐடியா வருதா, அந்த ஐடியா வந்து ஸ்கேலபுளா, அதுக்கு டைமிங் இம்பார்ட்டன்ட், டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட்டு. ரொபாட்டிக்ஸ் வந்து 8 வருஷம் தொடங்க முடியாது, 8 வருஷம் முன்னாடி ஒரு சமயம் ஆப் இன்டர்நெட்டில் கொண்டு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும், யாரும் லேப்டாப் ஓப்பன் பண்ணி யாரும் வந்து கார் புக் பண்ண மாட்டாங்க, இன்டர்நெட் இன்டர்நெட்டே இல்லாதப்ப ஆப் கொண்டு வந்தால் சக்ஸஸ் ஆகாது. இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால, அந்த எல்லாரும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணதுனால, அந்த ஆப் வந்ததுனால எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, இனோவேஷன் டு இனோவேஷன். ஸோ அந்த இனோவேஷன் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் நார்மல் ஃபோன் 1100 இருந்தால் எப்படி சக்ஸஸ் ஆகும், ஆகாதே. அப்போது வந்து சக்ஸஸ் ஆனது ஃபோன் காலில் பண்ணி கால் டாக்ஸியில் புக் பண்ணுறது, கால் டாக்ஸி சக்ஸஸ் ஆச்சு. ஸோ டெக்னாலஜி ஓரியன்ட் வந்தால் தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும்.
ஸோ அதனால் வந்து இன்னொன்று வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, முதலீடு பண்ணுறவங்க ஸ்டார்ட் அப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும். என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்ட் அப் இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் அப் ஃபண்டில் எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் காசு போடுவீங்க, அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஃபண்ட் ஒன்று வரப்போகுது. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற தனி ஃபண்டு, அதில் நீங்கள் காசு போட்டு அந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதனால் வர லாபம், ஸ்டார்ட் அப் அந்த யூனிட்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வர லாபத்தை இன்வெஸ்டருக்கு எக்ஸம்ஷனாக கொடுக்குறாங்க. கேபிடல் கெய்ன்ஸ் ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்கே பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. மூணு அஞ்சு வருஷத்தில் மூணு வருஷம்னு சொல்லி அது எட்டு வருஷமாக பார்க்க போகுது, அதை நான் சொல்கிறேன் பத்தாவது பதினஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து இன்னொரு ஒரு முக்கியமான இதுன்னா இதுக்கு வந்து பட்ஜெட் 19 லட்சம் கோடியில் வந்து ஏதாவது ஒரு ரூபா ஒதுக்கியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஒதுக்கலை. என்ன சார் இவ்வளோ பேசிட்டு இப்படி சொல்கிறீங்க, நிறைய பேர் கேட்டாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கெட் என்னென்னா 54E அப்படின்னு ஒரு செக்ஷன் இன்கம் டேக்ஸில் செக்ஷன் விட்டுருக்கேன். அந்த பக்கெட் என்ன என்னென்னா யாராவது லேண்டு விற்றீங்கன்னா அந்த லேண்டு காசு எடுத்து வந்து ஸ்டார்ட் அப் ஃபண்டு போடுங்க, அப்படி போட்டு 10,000 கோடி வரும் ஃப்யூச்சரில். அந்த 10,000 கோடி வந்து நான் குழந்தை திறந்து விட்டு ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் அப் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு சமயம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அந்த ஓப்பன் பண்ணதை இன்னொரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த பைப்பை தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க சேனல் பண்ணுறதுக்கு, ஃபண்டிங் எதுவும் ஒதுக்கீடாக. எங்கிட்ட எடுத்துக்கோங்க, அடுத்த பட்ஜெட் நம்ம வந்து நாமக்கல்ல பேசலாம். அடுத்த வருஷம் பட்ஜெட் ஸ்டார்ட் அப் பட்ஜெட் தான். நான் லாஸ்ட் இயரே சொன்னேன் இந்த வருஷம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்னு. இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னா ஒரு அசஸ்மெண்ட் தான். அடுத்த வருஷம் ஸ்டார்ட் அப் பட்ஜெட், லாஸ்ட் இயர் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேலரி பட்ஜெட் தான். ஒரு 5 லட்சம் சேலரி பீப்புளுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க என்கிட்ட. இது மேபி நடக்கலாம் நடக்காம போகலாம், என்னோட அசஸ்மெண்ட் இது தான். அடுத்த வருஷம் ஸ்டார்ட் அப் பட்ஜெட், அடுத்த வருஷம் மினிமம் ஒதுக்கீடு பட்ஜெட்டும் நடக்கும். ஏன்னா அஜெண்டா அப்படி இருக்குது, ஏன்னா ஸ்டார்ட் அப் பிக்கப் ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க, பிக்கப் ஆக போகுது ஒரு வருஷத்தில். ஆனதுக்கப்புறம் ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க, அப்புறம் பிக்கப் ஆக போகுது, ஃபண்டிங் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. அப்புறம் ஃபாஸ்ட்ராக் எக்ஸிட் மெக்கானிசம், இன்சால்வன்சி பில், பேங்க்ரப்சி பில் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் லீகல் ஃபெசிலிட்டேஷன் ஃபார் ஆண்டர்பிரனர், லீகல் லாயர்ஸ் வந்து கவர்மெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுக்க போகிறாங்க. ஸ்டார்ட் அப் ஃபெஸ்டிவல்ஸ், இது என்ன சார் ஃபெஸ்டிவல், தீபாவளி பொங்கல் மாதிரி ஸ்டார்ட் அப் ஃபெஸ்டிவல் ஒன்று கொண்டாட போகிறாங்க. அது வந்து நாமக்கல்ல ஒரு ஃபெஸ்டிவல், தமிழ்நாட்டில் ஒரு ஃபெஸ்டிவல், தமிழ்நாட்டில் நாமக்கல்ல வின் பண்ண சொல்கிற தமிழ்நாடு லெவலில் தமிழ்நாடு வின் பண்ண டோர்னமெண்ட் மாதிரி வின் பண்ணவங்க வந்து நெக்ஸ்ட் சவுத்தில், அதுக்கப்புறம் நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு சென்ட்ரல், அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு காம்படிஷன் ஃபஸ்ட்டு வர ஒரு கண்டிப்பாக ஐடியா ஸ்கேலபிள் ஐடியா இருக்குமா இருக்காதா, கண்டிப்பாக இருக்கும். அவர் வின் பண்ணார்னா ஃபண்டிங் கிடைக்குமா கிடைக்காதா, கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல். சரி நேஷனலில் வின் பண்ணல, சவுத் இந்தியாவில் வின் பண்ணுறாரு, அந்த ஐடியா ஸ்கேலபிள் தானே. நாமக்கல்ல வின் பண்ணுறாரு, அந்த ஐடியா ஸ்கேலபிள் தானே, ஸ்கேலபிளாக தானே இருக்கணும். வின் பண்ணாதனால நேஷனல் லெவலில் ஸ்கேலபிள் கிடையாது கிடையாது. ஸோ இது வந்து இந்த ஃபெஸ்டிவலுங்கிறது வந்து அந்த ஐடியா புது ஐடியா வந்து கமர்ஷியலி வயபிளா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு செயல்முறை. ஸோ இது யூஸ் ஆகுமா, எக்ஸாம்பிள் ஸ்ரீகாந்த் போலா, கோரண்ட் இண்டஸ்ட்ரீஸ், சிஐ ஆண்டர்பிரினர்ஷிப் அவார்ட்.